சாரி சார், தப்பு சார், லைட் சிவகார்த்திகேயன் அவர்களே, இந்த அருமையான விழாவை நடத்தி தர வருகை தந்திருக்கும் தனது கலையுலக வாரிசாக உமாபதி அவர்களை தந்திருக்கும் நமது இந்த குடும்ப நிகழ்ச்சியின் தலைவர் தம்பி ராமையா அவர்களே, பல வெற்றி படங்களின் இயக்குனர், இன்னைக்கு எந்த படத்தை தொட்டாலும் எங்கே தொட்டாலும் அதில் நடித்து கொண்டிருக்கிறோம், ஜனரஞ்சக நடிகர் மனோபாலா அவர்களே, பல கமர்ஷியல் படங்களை படிக்காதவன் அலெக்ஸ் பாண்டியன் என்று பல வெற்றி படங்களை பல இளம் கதாநாயகர்களுடன் வலம் வந்து கொண்டிருக்கும் சுராஜ் அவர்களே, மற்றும் ஒரே ஒரு குரல் எப்போ வேணாலும் எந்த ஃபங்க்ஷன் வேணாலும் அவரை கூப்பிட்டா போதும், கரெக்டாக வந்து நிற்கக்கூடிய ஒரு அருமையான நண்பர், எல்லாருக்காகவும் உதவணுங்கிற ஒரு நல்ல குணம் கொண்டவர், ஒரு சென்சாரில் எந்த பிரச்சனைனாலும் அவர்கிட்ட போனால் போதும், எந்த இரவிலையும் வந்து ஹெல்ப் பண்ணக்கு ஒரு நல்ல டெண்டன்சி உள்ளவர் எஸ் சி சேகர் சார் அவர்களே, எனது அருமை நண்பர், திருப்பாச்சி மூலம் சிவகாசி மூலம் இளைய தளபதியை மிக உயர்ந்த கமர்ஷியல் அந்தஸ்துக்கு கொண்டு தந்த கமர்ஷியல் கிங் பேரரசு அவர்களே, எனது இயக்குனர் நாட்டாமை முத்து தெனாலி, இன்று பல வெற்றி படங்களை தமிழ் திரையிலிருக்கும் இந்திய திரையிலிருக்கும் கமர்ஷியல் படங்களாக தந்து பல பல திரைப்பட தேட்டர் உரிமையாளர்களையும் விநியோகஸ்தர்களையும் தயாரிப்பாளர்களையும் வாழ வைத்த அருமை இயக்குனர் நவரச இயக்குனர் கே எஸ் ரவிக்குமார் அவர்களே, என நானும் சார் பிஆர் அதனால் சொல்கிறேன். அப்புறம் பொன்னுண்ணன் அவர்கள் நடிகர் சங்கத்திலிருந்து செயலாளர் இருந்து எனக்கு நிறைய உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பொன்னுண்ணன் சார் அவர்களே, சிவகார்த்திகன் சார் பற்றி சொல்லிட்டேன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நம்ம முதலில் வரவேற்றுட்டேன். ஈரம் படம் மூலமாக திரையுலகத்துக்கு ஒரு நல்ல இளம் இயக்குனராக சங்கரின் பாசறையில் இருந்து வந்திருக்கும் ஈரம் அறிவழகன் அவர்களே, தமிழ் திரையுலகையை மாற்றிப்பட்ட மைனா கும்கி என்ற திரைப்படங்கள் மூலமும் அருமையான படங்களையும் அதை கமர்ஷியலாகவும் சொல்ல முடியும் என்று ஒரு புதிய வழித்தடத்தை தமிழ் திரையுலகிற்கு தந்த பிரபு சாலமன் அவர்களே, தம்பிராமை அவர்களை கூட ஒரு தனி அடையாளமாக அந்த படங்கள் எல்லாம் காட்டியிருப்பார் அண்ணன் அவர்களை, அதனால் பிரபு சாலமன் சார் அவருக்கு அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்து உண்டு, தமிழ் ரசிகர்கள்ட்டையும் சரி பத்திரிகை நண்பர்கள்ட்டையும் சரி அவருக்கு ஒரு பெரிய அந்தஸ்து உண்டு, அதனால் பிரபு சாலமன் சார் அவர்கள் பெரிய படைப்புகள் இந்த பக்கம் காத்துட்டு இருக்குது, ரூபாயின் ஒரு நல்ல படத்தை எடுத்து வச்சிருக்கிறாரு, வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு. இமான் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவ்வளோ ஒரு அற்புதமான இன்னைக்கு வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இசையமைப்பாளர், நிறைய வியூவர்ஸ் உள்ளவர் யாருன்னா அவர் வந்து நம்ம இமான் சாரை தான் சொல்லணும். இந்த படத்தில் அவ்வளோ அழகான ரெண்டு பாடல்கள் கிட்டத்தட்ட 30 லட்சம் வியூவர்ஸ் கிடைச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஆணிவர் பலமே வந்து இமான் சொல்லலாம், டி இமான் அவர்களை, ஐக்கியோ அவர்கள் இப்போ வந்து நல்ல படம் ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்கிறாரு, செங்கில் பிங்குலி கதவு தரங்கிற படத்தை கொடுத்துருக்காரு, ஜீவா சார் நடித்த படம், ஐக்கியோ அவர்களை வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். அதோடு ஏஎல் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு மனமகன் என்ற ஒரு அருமையான படம், ஒரு அட்வென்ச்சர் படம், எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக இயக்கியிருக்கிறாரு. அந்த படத்தினுடைய பணிகளையெல்லாம் விட்டுட்டு நம்ம தம்பி ராமையா சாருடைய ஒரு அவருடைய மேலே உள்ள ஒரு அபரிமிதமான ஒரு இதுக்காக இன்னைக்கு இங்கே வருகை தந்திருக்கிறாரு. தலைவாங்கிற படம் மட்டும் அன்னைக்கு பிரச்சனைகள் எல்லாம் இருந்திருக்குன்னா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கமர்ஷியல் படமாக இருந்திருக்கும். அப்படி ஒரு கமர்ஷியல் இயக்குனர் அவர் இங்கே வருகை தந்திருக்கிறார் ஏஎல் விஜய் அவர்கள், அவர்களை வருகை என்று வரவேற்கிறோம். கொடி என்ற அருமையான திரைப்படம், நல்ல இயக்குனர் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்காக ஒரு நல்ல எதிர்நீச்சல் போட்டு ஒரு பாசிட்டிவான படங்கள் கொடுக்கணுங்கிற ஒரு அக்கறையில் உள்ள ஒரு இயக்குனர், எதிர்நீச்சல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நல்ல கதைகள், ஒரு இளைஞர்களுக்கெல்லாம் ஒரு புதிய உத்வேகத்தை, ஒரு தன்னார்வத்தை, ஒரு தூண்டுகோலை உருவாக்கின ஒரு அருமையான படத்தை கொடுத்த நமது துரை செந்தில் அவர்கள் இன்னைக்கு கொடிங்கிற படத்தையும் கொடுத்துருக்காரு, அவரே வருகிறவர்கள் என்று வரவேற்கிறோம். மற்றும் இந்த படத்தினுடைய டெக்னீஷியன்கள் எல்லோரையும் வருக வருக தமிழை வடமங்க ஷூட்டிங்கை போய் காமிச்சாங்க. நான் தம்பி உமாபதிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன், ஃபோனில் நான் பண்ணி பேசினேன். எக்ஸலண்ட், ஒரு பெரிய ஒரு ஹீரோ வரவேடிய எல்லா தகுதியுமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக இது அவருக்கு ஒரு வெற்றி படமாக அமையணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். தம்பினை வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர், இது ஒரு தமிழ் சினிமாவோட கண்டிப்பாக ஒரு பெரிய அசட்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவர்கிட்ட இருந்த ஒரு டிசிப்ளின், அவர்கிட்ட இருந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ், அவர்கிட்ட இருந்த ஒரு ஐ திங்க் எல்லாமே, ஐ திங்க் அவரோட ஒரு
அனுபவம். பிகாஸ் அவர் வந்து பேச ஆரம்பித்தார்னா செட்டில் கேட்டிருப்பாங்க, அவர் சுற்றி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும், அவர் பாடுவார், திடீர்னு மியூசிக் போடுவார், எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நாங்களாம் ஷூட் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் சுற்றி ஒரு கும்பல் இருந்துகிட்டே இருக்கும். தம்பி அந்த அளவுக்கு ஒரு ரியல் லைஃப்லேயே ஒரு பெரிய என்டர்டைனர். அந்த அந்த ஃபுட் பாத்தை ஃபாலோ பண்ணி உமா பத்தி அவர்களும் கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய இடத்துக்கு வரணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன், அது நடக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இமான் சார், இந்த இன்னைக்கு அவரோட ஃபங்க்ஷன் இன்னைக்கு விஷ் யூ ஆல் குட் லக். இமான் சார், நானும் ஒரு டிவி கமர்ஷியல்ஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்கோம், படத்தில் ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் எனக்கு எந்த படம் வந்தாலும் சரி, எந்த படத்துனா ஒரு ஆடியோ எனக்கு வெளில வந்தாலும் சரி, எனக்கு உடனே ஃபோன் பண்ணி விஷ் பண்ணி, தட்ஸ் வாட் ஐ திங்க் இட்ஸ் வெரி ஸ்போர்ட்டிவ் ரேஸ். அண்ட் அதுதான் டுடே வை டுடே இமான் இஸ் ஸோ பிக் டுடே அப்படின்றது இதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஒரு மியூசிக் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர். தேங்க்யூ இமான் ஃபார் கிவிங் கிரேட் சாங்ஸ் டு தமிழ் இண்டஸ்ட்ரி. அண்ட் விஷ் யூ குட் லக் ஃபார் என்டையர் டீம். ஐ எம் ஷுர் இந்த படம் வந்து ஒரு எல்லாருக்கும் ஒரு நல்ல படம் அமையன்னு நம்புகிறேன். தேங்க்யூ. மேடையில் அமைந்திருக்கும் ஜாம்பவான்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இவங்க ஆளுக்கு ஒரு படம் கொடுத்தாலே நான் பொழைச்சிக்குவேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. அதே தான் உமாவுக்கும் சொல்கிறேன். உமா, கொஞ்சம் கரெக்ட் பண்ண எல்லாரையும். தம்பி ராமையா மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பார்க்க முடியாது. நடிகர், இயக்குனர், பல்முகம் கொண்டவர், நிறையா அனுபவங்களை என்னோட பகிர்ந்துக்குவார். அடிக்க ஒரு தடவை நாங்கள் பேசிகிட்டே இருப்போம். அப்போது இந்த படம் வந்து, இந்த முக்கியமான இந்த படம் ஒன்று இருக்குது, இதில் நடிக்கணும்னு சொன்னாங்க. அநேகமாக அந்த இயக்குனர் என்னுடைய ரோலை ரொம்ப சஸ்பென்ஸாக வச்சுருக்காருன்னு நினைக்கிறேன். எந்த ஷார்ட்டும் காணும், ஏதோ அப்படி அப்படி டக்குன்னு வந்துட்டு போயிடுச்சு. எனிவே எனக்கு அது படம் வந்த பிறகு நல்ல பேர் கிடைக்கும்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். அதுக்கு பிறகு முக்கியமாக இந்த படத்தோடைய ஒளிப்பதிவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், இயக்குனரோட திறமையாக இருக்கட்டும், எல்லாமே போட்டப்பட ஒரு விஷயம், பிளான்டாக பண்ணாங்க எல்லாத்தையுமே. ப்ரொடியூசராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து கரெக்டான பிளான் படி கரெக்டான நேரத்தில் கரெக்டாக முடிச்சு விட்டாங்க. அந்த வகையில் அவங்களுக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். மீண்டும் ஒரு முறை உமா மாதிரி ஒரு டேலண்டடான யங்ஸ்டர் ரீசெண்டில் நான் பார்க்கல. அது எப்படி சிவகார்த்திகேயன் ஆரம்ப கட்டத்தில் இப்படி லேசாக வந்து சுயம்புவாக வந்து நின்னாரோ அதே மாதிரி தான் தம்பி ராமையாங்கிறது ஒரு சின்ன டோர் தான் ஓப்பன் பண்ணியிருக்காரு. உமா, உன்னுடைய திறமைக்கு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நீ வெகு சீக்கிரம் நுழைவான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வாழ்த்துக்கள், வணக்கங்கள். மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் இந்த வணக்கத்தை தெரிவிச்சிருக்கேன். இன்றைக்கி வந்து ஸ்டேஜில் வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஐபிஸ் வந்து உட்காந்துருக்காங்க, வந்திருக்காங்க. அதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தம்பி ராமைய சார் வந்து இவ்வளோ பேர் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதும் போதே வந்து நான் கேரக்டர் பேரை வந்து ராமையா அப்படின்னு அந்த கேரக்டர் பேர் வச்சுட்டு நான் வந்து ஸ்கிரிப்ட் டைலாக் எழுதுனது வந்து இந்த படத்தில் தான். ஏன்னா மெயினாக கேரக்டர் நேம் தான் பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து நான் ஸ்கிரிப்ட் யோசிக்கும் போதே வந்து தம்பி ராமைய சார் தான் கேரக்டருக்குள்ள வந்தார். அப்போ தான் டைலாக் வந்து இன்னும் ஈஸியாக வந்து அவர் பேசினா எப்படி இருக்கும் அப்படின்றது என்னால் யோசிக்க முடிஞ்சுது. ஸோ இன்றைக்கி வந்து அவரோட பையன் வந்து இன்றைக்கி வந்து ப்ராப்பராக, ஏன்னா இன்றைக்கி வந்து இண்டஸ்ட்ரி இருக்கிற சுச்சுவேஷனில் வந்துட்டு அவர் பையனை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்றது பெரிய விஷயம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆக்டரோட பையன், டைரக்டரோட பையன், ப்ரொடியூசரோட பையன் அப்படின்னு வந்து ஈஸியாக வரும்போது ஆடியன்ஸ்க்கே வந்து ஒரு வெறுப்பாக இருக்கும். அந்த டைமில் வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல படத்தில் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரு ப்ராப்பராக உண்மையாக சொல்லணும்னா வந்து ஒரு ப்ராப்பர் டான்ஸு, மெயினாக வந்து டான்ஸ் ஆடும்போது எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்காது. அந்த விதத்தில் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து நான் நடிக்கும்போது சரி, ட்ரெய்லர் பார்க்கும்போது சரி, ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காப்புல. ஸோ அவருக்கு வந்து உமாவுக்கு வந்து தம்பி ராமைய சாரோட சனுக்கு வந்து நான் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறேன். கண்டிப்பாக வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து அவருக்கு வந்து இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ கற்றுக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மெயினாக வந்து ஒரே ஒரு இடத்துல இருந்தால் கற்றுக்கணும். இப்போ இருக்க ஒரு ஸ்டேஜில் ஒரு வளர்ச்சியை பார்த்து அப்படி பார்த்திங்கன்னா வந்து சிவகத்தியன் சார் வந்து எந்த ஒரு சின்ன இடமா இருந்தாலும் சரி, அங்கே இருக்கிற இடத்துல வந்து நம்ம சிறப்பாக செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளே எடுத்துகிட்டு போயிடும், கொண்டு போயிடும், நம்மளுக்கு போய் சேர வேண்டிய இடத்துக்கு வந்து போய் சேர்ந்துடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து வளரும் நடிகர்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போதும். ஸோ இந்த படத்திற்கும் சரி, படத்தில் ஒர்க் பண்ணுற கேமராமேன் பிகே வர்மா, என்னோடய கிளாஸ்மேட்ஸு, டைரக்டர் எல்லாத்துக்கும் வந்து நான் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். இங்கே ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். என்னோடய படங்களை ஒவ்வொரு படத்துலேயும் நான் ஒரு சீன் நடிப்பேன். சிலர் பாராட்டுவாங்க,
சிலர் விமர்சிப்பாங்க. நான் ஒவ்வொரு படத்தையும் ஒரு சில நடிக்கிறதுக்கு யார் காரணம்னா அது கே எஸ் ரவிக்குமார் சார் தான். அந்த ஆசையை தூண்டியதே அவர் தான். அது சரியோ தப்போ அதுக்கு முழு காரணம் அவர் தான். ஏன்னா அவர் படம் போய் தேட்டரில் பார்ப்பேன், பார்த்தா ஹீரோக்கு உள்ள கிளாப்ஸ் அவர் 250 விடுவோம். என்னடா இப்படி ஒரு ரூட் இருக்குது போல இருக்கு அப்படின்னு ரூட்டை பிடிச்சிட்டு தான் வண்டி போயிட்டுருக்கு இப்போ. அதனால் இந்த மேடையில் அப்படி ஆசையை எனக்கு ஏற்படுத்தின ரவிக்குமார் சாருக்கு நன்றி. நேற்று தான் கூப்பிட்டார் நம்ம பிடி செல்வகுமார் சார், நாளைக்கு ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் இருக்குன்ட்டு யோசிக்கும் சொல்லிட்டார். தம்பி ராமேஷ் சார் பையன் தான் ஹீரோன்ட்டு நான் உடனே வரேன்ட்டேன். பிடி செல்வகுமார் சார் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன். அவர் என்னோடய முதல் படம் திருப்பாச்சி. முழுக்க முழுக்க இந்த படத்தை கூட இருந்து பிஸ்னஸ் எல்லாம் கூட இருந்தவர் அவர். அதுக்கப்புறம் மிஸ்கின் படம் அஞ்சாதே, அப்புறம் தென்மருக்கு பருவ காற்று படம், அப்புறம் விஜய் மிட்டன்ஸ் படம், எல்லா படத்தையும் வாங்கி ரிலீஸ் பண்ணுறவர், ஒரு ராசியானவர். அந்த வகையில் இந்த படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகி பெரிய வெற்றி அடைஞ்சிடும். இன்னொன்று, பிடி செல்வகுமார் சார் வந்து பிஆர்ஓ, நிறைய பேர் பிஆர்ஓ கடைசி வரைக்கும் பிஆர்ஓ வச்சுருப்பாங்க. ஆனால் தன்னோடய பிஆர்ஓவை ஒரு ப்ரொடியூசராக உருவாக்கி அழகு பார்த்தவர் இளைய தளபதி விஜய். இங்கே வந்து ரெண்டு தெரியுது, ஒன்று விஜயோட மனசு, இன்னொன்று பிடி செல்வகுமார் எந்தளவுக்கு அங்கே நம்பிக்கை இருந்திருக்காங்கிற ஒரு விஷயம். ரெண்டு விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. அப்படி ஒரு நம்பிக்கையானவர், இன்னொன்று சினிமா நல்லா கணிக்கக்கூடியவர், அவர் கையில் படம் போயிருக்கு கண்டிப்பாக வெற்றி அடையும். அப்போ சினிமா ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒரு இரட்டை படையை வச்சுட்டே இருக்கும். ஒரு காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், அடுத்த காலகட்டம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், உலக நாயகன் கமலஹாசன், அடுத்த காலகட்டம் இளைய தளபதி விஜய், தலா அஜித், அதுக்கு அடுத்த காலகட்டம் மக்கள் ஸ்டார் சிவகார்த்திகேயன், மக்கள் செல்வன் விஜய சேதுபதி. இந்த கால ரூட்டில் போயிட்டுருக்கு. இதில் எனக்கு ரொம்ப சிவகார்த்திகேயன் சார் பிடிச்சது என்னென்னா, அவருடைய வளர்ச்சி, ஒரு அசுர வளர்ச்சி. எல்லாருக்கும் அவருக்கு அசுர வளர்ச்சின்னு தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி அவரோட அயராத முயற்சி, அதுதான் உண்மை. அவரோட அயராத முயற்சி தான் இன்றைக்கி இந்த அசுர வளர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அடித்தளத்திலேருந்து உழைச்சி வந்தவர், சும்மா அந்த இடம் கிடைக்கல அவருக்கு. விஜய் டிவியில் கலக்கப்போகுது யார் ஒரு நிகழ்ச்சி பார்த்துருப்பீங்க. இப்போ விஜய் சூப்பர்னு பல நிகழ்ச்சிகளும் போட்டிருக்காங்க. ஒரு நாள் பார்க்கும்போது பார்த்தா அந்த கலக்கப்போகுது யாரில் நான் சிறப்பு இருந்தனர். அந்த கலக்க போகிற நிகழ்ச்சியில் கலைக்கு இருந்தது யாருன்னா சிவகார்த்திகேயன் சார். இன்றைக்கி அவர் சிறப்பு இருந்தனர், நான் ஒரு சைடில் வந்திருக்கேன். இதான் அசுர வளர்ச்சிங்கிறது. இன்னொன்று, நான் சிவகார்த்திகேயனரை பார்த்து தெரிஞ்சிட விஷயம், பார்த்து வேக்கிற விஷயம் என்னென்னா, அவர் சினிமா நல்லா புரிஞ்சிருக்காரு, அதை விட சினிமாக்காரங்களும் நல்லா புரிஞ்சிருக்காரு. நம்மளாம் சினிமா புரிஞ்சுட்டோம், சினிமாக்காரங்களை புரிஞ்சுக்கல. அதனால் அவர்கிட்ட நிறைய கற்றுக்கிட்ட விஷயம் இருக்குது. தனியாக போய் நான் பேசி எப்படி கற்றுக்கிட்டீங்க, எப்படிலாம் இந்த பிடிச்சிங்கிட்டு தெரிஞ்சிடாதான் நான் வாழ்க்கை முன்னேறணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் பாயிண்ட் கொடுக்க சார். எனக்கு அப்புறம் கதை சொல்ல வர மாட்டேன், இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட், ஒரு ஆஃப் அண்ட் அப்பாயின்மெண்ட் கொடுங்க. அது ரொம்ப முக்கியம். அது அவருடைய வளர்ச்சிக்கும் தளர்ச்சிக்கும் அதான் காரணம், சினிமாக்களை புரிஞ்சுக்காது தான். அப்புறம் ரெண்டு ஒருத்தரை யாராவது தம்பியும்போம் இல்லைன்னா அண்ணையும்போம், ஆனால் ஒருத்தரைத்தான் தம்பின்னு சொல்லுவோம், அண்ணன்னு சொல்லுவோம். அவர் யாருன்னா தம்பி ராமையா அண்ணன். அவர் எப்படி
இல்லை தம்பி ராமன் கூட தப்பாக போயிடும், இல்லைன்னா ராமாயணன் கூப்பிடணும். ராமாயணன் சொன்னோம்னா அவருக்கு சினிமாவை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அடிப்படையிலிருந்து சினிமா 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 தான், சினிமாவில் கஷ்டப்பட்டு சினிமாவில் இருந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணி அப்புறம் மைனா மூலயமா பிரபு சோலமனுக்கு அந்த பெரிய சிறப்பு சேரணும், அதுவும் பெரிய ஒரு ரேஞ்சுக்கு வந்து எந்த ரேஞ்சுக்கு வந்தாலும் இன்றைக்கும் சினிமா தான் உயிராக அவர் சுவாச்சிக்கிட்டு இருக்கார். கண்டிப்பாக அவர் வந்து இந்த சினிமா நேசிக்கனால சினிமா கண்டிப்பாக அவர் பையனையும் காப்பாற்றும். இப்போ எனக்கு இளையராஜா இசைஞன் இளையராஜாக்கு அப்புறம் எனக்கு பிடிச்ச மியூசிக்டர் யாருன்னா, நம்மளாம் உண்மை சொல்லி பழக்கப்பட்டவங்க போய் சொல்ல மாட்டேன், டி இமான் தான். எது சரியான இசை எது சரியான பாடல் அப்படின்னா, எந்த பாட்டை கேட்டு ஒரு பாமரன் அந்த பாட்டை அப்படியே திருப்பி பாடுறானோ அதுதான் சரியான பாடல், அது நல்ல பாடல். இன்றைக்கி டி இமான் பாடல் தான் யார் கேட்டாலும் அது திரும்ப பாடுற மாதிரி இருக்குது. நிறைய பேரோட பாடல்கள் கேட்குற மாதிரி இருக்குது ஆனால் பாட முடியாது. சிலரோட பாடல்கள் கேட்கவே முடியாது அப்புறம் கூட பாடுறது. அதனால் கேட்டு பாடுற மாதிரி இசையமைக்கிற டி இமான் என்னை பற்றி இன்றைய சிறந்த இசையமைப்பாளர். இந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அவர் சாங்ஸோட தனித்துவம் தெரிந்தது. இந்த படத்துக்கு அவரோட இசையும் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக அமையும். இயக்குனர் இன்பசேகர், சேகர் பேரில் இன்பம் இருக்குது. இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் அந்த இன்பம் தொடர்ந்துகிட்டே இருக்கணும். அப்புறம் கேமராமேன் வர்மா அனைவருமே அந்த படத்தை வெற்றி மூலமாக பேரும் புகழும் பெற ஆண்டு வேண்டி விடுகிறோம். நன்றி, வணக்கம். பிடி செல்வகுமார் பேசும்போது சொன்னார், சிவசேகர் சென்சார் போர்டில் இருக்கார், ராத்திரி எத்தனை நேரத்துக்கு போனாலும் அவர் ஹெல்ப் பண்ணுவார். ராத்திரி போனால் நான் என்ன ஹெல்ப் பண்ண முடியும் எனக்கு தெரியல. அந்த ஆஃபீஸ் டைத்துக்கு வந்தால் தான் ஹெல்ப் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஹெல்ப் பண்ணால் எங்கள் வீட்டில் பிரச்சனை ஆகிடும். சென்சாரில் யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இங்கே நிறையா இயக்குநர்கள் வந்திருக்காங்க, தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, திருப்பி திருப்பி அதான் நான் சொல்கிறேன். தயவு செய்து நீங்கள் சென்சாரில் போய் உட்காரும்போது மஞ்சளில் குளித்த பலிக்கு போட ஆறு மாதிரி போய் உட்காராதீங்க. இது உங்கள் படம், உங்கள் ப்ராடக்டை நீங்கள் வந்து ஆர்கியூ பண்ணி என்ன சர்டிஃபிகேட் வேணுமோ நியாயமாக அந்த சர்டிஃபிகேட்டுக்கு உண்டான படம் எடுத்திருந்தால் அதை ஆர்கியூ பண்ணி வாங்கிறதுக்கு உண்டான ரைட்ஸ் உங்ககிட்ட இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம், ஏன் லாஸ்ட் மினிட்ல போய் நம்ம வந்து பிரச்சனையில் போய் மாட்டிக்கிறோன்னு சொன்னால், ரிலீஸ் டேட்டை வச்சுக்கிட்டே நம்ம சென்சாருக்கு போகிறோம். சென்சார் போர்டுங்கிறது திண்டிவனம் டோல்கேட்டுன்னு நிறைய பேர் நினச்சிட்டாங்க, அந்த பக்கம் தாண்டி போனால் காசு போட்டால் தாண்டி விட்டுருவாங்க. அது இல்லை, ஒரு படத்தை 4 மாதம் முன்னாடியே நம்ம ஸ்கிரிப்டை ஒர்க் பண்ணுறோம், அப்புறம் 6 மாதம் ஷூட்டிங் போகிறோம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் 4 மாதம் போகிறோம். சென்சாருக்கு மாத்திரம் ஒரு வாரம் டைம் கொடுத்துட்டு அவசரப்படுத்துகிற அது ஒரு அரசு இயந்திரம். அரசு இயந்திரங்கிறது அதுக்கு உண்டான ஒரு ஸ்பீடு இருக்கத்தான் செய்யும், அதை நம்ம அவசரப்படுத்த முடியாது. ஆனால் இப்போ வந்து டிரான்ஸ்பரன்சி கவர்னன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணதுனால சிபிஎஃப்சியில் ஆட்டோமேட்டிக்காகவே நீங்கள் எல்லாத்தையுமே ஆன்லைனில் ரெக்கார்ட் பண்ணும்போது யாரும் யாரையும் தாண்டி போகக்கூடிய வழி இல்லை. இவர் பெரிய ஆள், இவர் படத்தை முதல்ல பார்த்துடலாம், நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதெல்லாம் சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. ஆனால் தயாரிப்பாளர் அவருடைய பான் கார்டையும் அவருடைய ஆதார் கார்டையும் கரெக்டாக வச்சுக்கணும். முன்ன மாதிரி வேறு யார் பேர்லையாவது அதெல்லாம் கொடுத்து பண்ணுறதெல்லாம் இனிமேல் கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது இதே மாதிரி போச்சுன்னா இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே சினிமா ஒரு இண்டஸ்ட்ரியாக மக்களால் அங்கீகரிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். அது இல்லை இது வரைக்கும், அந்த ஒரு காரணம்தான். தம்பி ராமையாவை நிறையா படங்கள் முன்னெல்லாம் நம்ம நைட்டு வடிவேலோட சீன் பார்த்தா அந்த சீன்லேயும் இருப்பார், தனியாகவும் இருப்பார். ரொம்ப தம்பி ராமையாவோட வளர்ச்சி வந்து இன்றைக்கு நல்ல ரெக்கக்னிஷன். ஆனால் மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு வந்தவர் தான், ஒரு டைலாக் அரை டைலாக் எவ்வளவோ ஒர்க் பண்ணி வந்தவர் தான். அதைத்தான் ஃபஸ்ட்டு அவருடைய பையன் உமாபதி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பாவுடைய ஒரு பெயர் வந்து மகனுக்கு சினிமாவில் வந்து ஒரு விசிட்டிங் கார்டு அவ்வளோதான். அதற்கு பிறகு அவங்க வந்து உமாபதி வந்து தன்னுடைய ஒர்க்கு, இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு உமாபதி. பொறுத்த வரைக்கும் சினிமாவில் வந்து பின்புலம் இல்லாமல் வந்து ஜெயிச்சதில் எனக்கு தெரிஞ்சு சிவகார்த்திகேயன் நம்பர் 1 இருக்கார்.
காரணம் வந்து ஏதோ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருப்பாங்க சினிமாவில், எங்கேயோ ஒரு சினிமா சான்ஸே சினிமா சம்மந்தமே இல்லாமல் ஒரு டெலிவிஷனில் மட்டும் இருந்து வந்ததில் சிவகார்த்திகேயன் ரொம்ப ஒரு பெரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். பேரரசு கூட சொன்னார் சினிமா தெரியும் சினிமாக்காரங்களை தெரியாது அப்படின்னார். அதெல்லாம் சினிமாக்காரங்களெல்லாம் மனுஷர்கள் நமக்கு தெரிஞ்சுதான் போகிறோம் நமக்கு. அதில் சிவகார்த்திகேயன் அது வந்து ஆக்சுவலாக ஒரு சின்ன ஒரு ஏதாவது மேடைனாலே குட்டிக்கு அதை சொல்லுவாங்க. ஒருத்தர் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு போட்டி வச்சார், என்கிட்ட ஒரு மூணு மாடு இருக்குது, அந்த மாட்டோட வாழை மாத்திரம் நீ பிடிச்சிட்டா எந்த ஒரு மாட்டோட வாழை பிடிச்சாலும் சரி என் பொண்ணை கொடுத்துட்றேன், என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ட்டாரா. ஒருத்தன் வெயிட் பண்ணுறான்னா முதல் மாடு பயங்கர ஸ்பீடாக ஓடி வந்து தான் பார்த்தா அது ஹைட்டு கொம்பு கொம்பு எல்லாம் இருந்து கிட்ட போகும்போது அந்த பார்த்தோன்னே விட்டுட்டான் வாழை, இது வேணா அடுத்த மாடு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதுக்கு அடுத்த மாடு கொஞ்சம் சுமாராக வந்தது, அதுவும் கொம்பு கொம்புலாம் வச்சு அக்ரோஷமாக வந்தோடனே அதையும் விட்டுட்டான். மூணாவது மாடு ஒரு மாதிரி சோனியா கொஞ்சம் வேகமாக ஓடி வந்தது, இதை பிடிக்கலான்னு போய் கிட்ட போனால் அதுக்கு வாழையே இல்லை. ஆக்சுவலாக போட்டியோடைய இதுவே வாழை பிடிக்கணுங்கிறது, வாழே இல்லாத மாட்டு எப்படி? எதுக்கு சொல்கிறேன்னா நமக்கு சந்தர்ப்பம் சரியாக வரும்போது அதை பயன்படுத்திக்கலன்னா அப்புறம் யாரையும் குறை சொல்லி நமக்கு பிரயோஜனமே இல்லை. சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக்கணும், அதை சரியாக பயன்படுத்திக்கிட்டு தான் இன்றைக்கி வந்து சிவாவுடைய மிகப்பெரிய சக்ஸஸ். பி டி செல்வகுமார் இன்றைக்கி ஒரு பெரிய பட்டம் கொடுத்தார், இந்த படத்தை பற்றி யார் என்ன பேசினாலும் சிவகார்த்திகேயன் காதில் அது விழாட்டாக கூட விழுந்துருச்சியா? இளைய சூப்பர் ஸ்டார் அதானே சொன்னீங்க, அவர் தான் சொன்னார் இது, நான் இந்த பாலிடிக்ஸில் வரல. ஆனாலும் இதை ரஜினி கேட்டாலும் ரஜினி ஒன்றும் தப்பாக இருக்க மாட்டார், பிகாஸ் அவர் இதை பற்றி ரஜினியை பற்றி பேசுகிறவங்க தான் ஜாஸ்தியை தவிர ரஜினி ரொம்ப பேசுகிறவரே கிடையாது. ஏன்னா எனக்கு ரஜினியை ஒரு 40 வருஷமாக பழக்கம், அந்த ஒரு விஷயத்தில் சொல்கிறேன். அதனால் உடனே அடுத்த கேள்வி கேட்டுறாதீங்க, வருவாரா மாட்டாரா அப்படின்லாம் கேட்கக்கூடாது, நான் அவரை கேட்டு சொல்கிறேன். ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சிருக்கு. ஒரு 2 வாரம் முன்னாடி 8 படம் ரிலீஸ் ஆச்சு வெள்ளிக்கிழமை, போன வாரம் 9 படம் ரிலீஸ் ஆச்சு. படம் ரிலீஸ் ஆகுதே தவிர எத்தனை படங்கள் ஓடுறது அப்படிங்கிறது தான் ஒரு இண்டஸ்ட்ரியோடைய குரோத்துக்கு அடிப்படையான ஒரு விஷயம். அந்த குரோத்துக்கு உண்டான விஷயம் நிறைய டைரக்டர் சொல்கிறாங்க, இது இது வரைக்கும் வராத கதை, இது வரைக்கும் பார்க்காத கதை, இது வரைக்கும் வராத சீன், இத்தனையே சொல்கிறாங்க. ஆனால் தயாரிப்பாளர்கிட்ட தயவு செஞ்சு நீங்கள் போட்ட பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு படம் அப்படின்னு சொல்லி எடுங்க, அதுதான் முக்கியம். ஏன்னா ஒரு படம் தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் அடுத்த படம் வரும், இல்லைன்னா வராது. ஏன்னா நம்ம அடுத்த தயாரிப்பாளரை புதுசாக தேடி போனோம், முன்னாடியாவது பரவாயில்ல, ஆர்டிஓ ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, போலீஸ்லேருந்து வருவாங்க, அப்புறம் ரியல் எஸ்டேட்லேருந்துலாம் வருவாங்க, இப்போ வரமாட்டாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் அக்கௌண்ட் கொடுக்கணுங்கிறாங்க சினிமாலேயே, அதனால் வரமாட்டாங்க. அதனால் இனிமேல் ஒழுங்காக சினிமா எடுக்கிறவங்க மட்டும்தான் வருவாங்க. அதனால் சினிமாக்குள்ளே இருக்கிறவங்க அந்த சினிமா நல்லா இருக்கணுங்கிற மாதிரியான ஓடுற படங்களை எடுப்பதற்கு உண்டான முயற்சிகள், இது வராத படம், இது வரைக்கும் வராத கதை அப்படியெல்லாம் விட்டு தாண்டி. ஏன்னா அந்த விஷயத்தில் எனக்கு எக்ஸ்ட்ராடினரி பிடிச்ச 2 பேர் டைரக்டர்ஸில் ஒன்று வந்து கே.எஸ். ரவிக்குமார், இன்னொன்று பி. வாசு. ஒரு படத்துக்கு 40 நாள் கால் ஷீட்னா 40 நாள் ஷூட்டிங், அவ்வளோதான் நடக்கும். 9 மணிக்கு ஷூட்டிங்னா கே.எஸ். ரவிக்குமார் ஷூட்டிங்கில் 9 மணிக்கு கேமரா ஆன் ஆகிடும், அது ஹீரோ இருக்காரோ இல்லையோ 9 மணிக்கு ஹீரோ இருக்க வேண்டிய இடத்துல ஒரு டம்மியாவது ஒருத்தரை வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் க்ளோஸ்அப் எடுத்துப்பார். சிஸ்டம், அந்த சிஸ்டம் இல்லாத போது, பட்ஜெட் இல்லாத போது, இப்போ நினச்சதெல்லாம் எடுக்கும்போது எதுவுமே வெற்றி பெறுவதற்குண்டான வாய்ப்பு கிடையாது. சிவகார்த்திகேயன் கூட இன்றைக்கி வந்து ஃப்ளூக்கில் ஜெயிச்ச மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க, கிடையாது. அதுக்கு பின்னாடி ஒரு உழைப்பு இருக்குது, அந்த உழைப்பு திட்டமிடல் அதெல்லாம் தான் ஒருத்தர் மேலே கொண்டுறது, அதை நாம் கற்றுக்கணும். உமாபதிக்கு நான் அதுதான் நான் சொல்ல ஆசைப்பட்றேன், கதையில் உட்காருங்க, ஆனால் கதையை நீங்கள் தான் தீர்மானிக்கணும்னு நினைக்காதீங்க, அது டைரக்டர் டிசைட் பண்ணட்டும். அது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது, பிகாஸ் பிளசன்ட் ஃபேஸ் இருக்குது, டான்ஸ் தெரியுது, அதெல்லாம் நல்லா இருக்குது. அதனால் கமர்ஷியல் ஹீரோவுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் இருக்கிறது. அந்த ஒரு விஷயத்தினால்தான் சொல்கிறேன், இந்த சமயத்தில் என்ன நிறையா டைரக்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க, திடீர்னு என்னை பார்க்கும்போது கேட்பாங்க, நீங்கள் ஏன் சார் நடிக்கிறது இல்லை அப்படிம்பாங்க. நான் என்ன அமெரிக்க தொழிலதிபர் கல்யாணம் பண்ணி என்ன ஃபாரின்ல செட்டில் ஆயிருக்கேன், இங்கே தான் வாணி மகாலில் ட்ராமா போட்டுட்ருக்கேன், நாராசபாலு கூப்பிட்டா நடிப்பேன், அவ்வளோதான். கூப்பிட்றதில்ல நடிக்கலை, இதுதான் முக்கியமான ரகசியம், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒருவேளை படம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கூப்பிடலையான்னு எனக்கு தெரியாது, பட் என்னை பொறுத்த வரைக்கும் என் பார்ட்டிசிபேஷன் கரெக்டாக இருக்கணும். எது ஆக்ட் பண்ணுறது, ஆக்டராக நான் நினைக்கிறது என்னென்னா, ஆக்டருக்கு வந்து ஒரு சட்டம் மாதிரி கேரக்டர்,
நான் சத்யராஜ் சட்டையும் போட்டுக்க முடியாது, குள்ளமணி சட்டையும் போட்டுக்க முடியாது, நான் என் சட்டையை மட்டும்தான் போட்டுக்க முடியும். அதனால் எனக்கு உண்டான பாத்திரம் இருந்தால் பண்ணலாம். அதுதானே தவிர எப்படியாவது எல்லா படத்துலேயும் நான் நடிக்கணும்னா என் கையெழுத்து போட்டு சென்சார் சர்டிஃபிகேட் தான் வருது எல்லா படத்துலேயும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் நிலைத்து நிற்க வேண்டும். நிறைய படம் பண்ணுங்கிறத விட நல்ல படங்கள் பண்ணி எத்தனை வருஷமானாலும் அது நமக்கு ப்ளசண்ட் ஃபீலிங்ஸ் கொடுக்கணும், அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் இருக்கிறது என் மேக்ஸிமம் பீப்புள் யங்ஸ்டர்ஸ், நானும் தம்பி ராமையும் தான் கொஞ்சம் அவங்களோட சின்னவங்க நினைக்கிறேன். பாக்கி எல்லோரும் ஜாகுவாரா? ஜாகுவார் ஒரு பெரிய நல்ல ஃபைட்டர். அது ஷூட்டிங்லேயோ வெளியிலையோ எங்கே இருந்தாலும் ஃபுல் ஃப்ளெஜில் ஃபைட் பண்ணுவார். அவர் எலெக்ஷன் டைட்டில் தான் அவருடைய ஃபுல் இது பார்க்கணும், அந்தளவுக்கு நல்ல ஒரு. பட் எல்லாருக்குமே சினிமாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ், அதே சமயம் காம்படிட்டர்ஸ், இது எல்லாம் தாண்டி இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணுங்கிற முனைப்பில் எல்லாரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது அந்த இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும், தமிழ் இண்டஸ்ட்ரி இன்னும் நல்லாயிருக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவே இந்த படம் பெரிய வெற்றியை பெற வேண்டும். எம் ஆர் ராதா ஃபேமிலியிலேருந்து இதோ அடுத்த தலைமுறை ஐக்கு வந்திருக்கிறார். எம் ஆர் ராதா ரவியுடைய சிஸ்டர் சன், ஒரு ஃபஸ்ட்டு படம் டைரக்ட் பண்ணியிருக்கார். பட் நல்ல பெரிய சக்ஸஸ், சங்கிலி பொங்கிலி கதவு தர. கடைசி வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடிய ஒரு யங்ஸ்டர். நீங்கள் வெற்றியை கொடுக்க கொடுக்க தான், வெற்றி ஒன்று தான் உங்களுடைய எதிர்காலத்தை இங்கே தீர்மானிக்குமே தவிர அதற்கு பிறகு வேறு எல்லாமே புலம்பலாகத்தான் தெரியும். ஆகவே வெற்றி பெறுவதற்கு உண்டான வழிமுறைகளை மட்டும் பார்த்துக்கங்க. ஐ விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். மற்றும் பத்திரிகையாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. உங்கள் வருகைக்கு என்னுடைய ரொம்ப நன்றி. இது என்னுடைய முதல் படம். ஸோ ஒரு நல்ல தரமான படம் தரணுன்றதுக்காக தான் இந்த துறைக்கு நான் வந்திருக்கேன். இந்த துறையை வந்து நான் ரொம்ப விரும்பி நேசித்து தான் இந்த துறைக்குள்ளே வந்திருக்கேன். நிச்சயமாக இது ஒரு தரமான படமாக தான் இருக்கும். இந்த படத்தினுடைய கதையை வந்து இம்ப்ரெஷன் சொல்லும் போது இதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி தான் இந்த படத்துக்குள்ளே நான் நுழைஞ்சிருந்தேன். ஸோ அப்போ இந்த படத்துக்கு கதாநாயகன் நாங்கள் தேடும் போது எங்களுக்கு அற்புதமான ஒரு கதாநாயகனாக கிடைச்சவர் தான் உமாபதி ராமையா, தம்பி ராமையாவுடைய சன். ஸோ தம்பி ராமையா சாரை பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவருடைய நிறைய விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்குது. ஸோ அதை நாங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணியிருக்கிறோம். டான்ஸு, டைலாக் டெலிவரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து அடுத்த ஒரு கதாநாயகன் சொன்னோன்னா அது வந்து இமான் சார் தான். ஸோ இமான் சாருடைய மியூசிக் வந்து இந்த பாட்டு வந்து ஏழடி ஏ இப்படி ஆக்குறேன்ற அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சோஷியல் மீடியாவில் 33 லட்சம் வியூவர்ஸ் வந்து தாண்டி போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய சக்ஸஸ். அந்த பாட்டு மட்டும் கிடையாது, கிட்டத்தட்ட 4 பாட்டுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டு. இப்போ நீங்கள் 2 பாட்டு தான் பார்த்துருக்கீங்க, இன்னும் 2 பாட்டு வந்து திரையில் பார்க்கணுன்றதுக்காக தான் நாங்கள் காமிக்கல. ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங்கு, 4 சாங்ஸுமே. ஸோ அந்த சாங்ஸ் வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமாக, எங்களுக்காக ஒரு புது இயக்குனர் புது தயாரிப்பாளர்னு அவர் நினைக்கவே இல்லை. ஸோ அவருடைய பங்களிப்பு வந்து இது வந்து ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறதுனே தெரியல, அந்தளவுக்கு ஒரு மிகையான ஒரு பங்களிப்பு. அதுக்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது அவருடைய தந்தை டேவிட் சார் அவர்கள். அவருக்கு நிச்சயமாக நான் நன்றி சொல்லி ஆகணும். மேலும் இங்கே வந்திருக்கும் இயக்குநர்கள் திரு கே எஸ் ரவிக்குமார் சார், அவரை பற்றி சொல்கிறதுக்கு எனக்கு வந்து வயசு கிடையாது, அதை என்னால் எதுவுமே சொல்ல முடியல. அவருடைய வருகைக்கு நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்யூ சார். மற்றும் நிறைய இயக்குநர்கள் வந்திருக்கிறாங்க. மற்றும் சகோதரர் சிவகார்த்திகேயன், அவரை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம், ஏன்னா இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் அவருடைய படம்னால. இப்போ கூட என் பொண்ணுக்கு நான் சாப்பாடு ஊட்டினா அந்த டார்லிங் டம்புக்கு பார்த்து சொன்னால் தான் அவர் சாப்பாடே சாப்பிடுவான். அந்த அளவுக்கு அவர் வந்து எல்லாருக்கிட்டையுமே போய் ரொம்ப ரீச் ஆகிட்டார். எல்லா சின்ன குழந்தைங்க, 3 வயசு குழந்தைங்கிட்ட கூட அவர் ரீச் ஆயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி அவருடைய வளர்ச்சி, ஸோ அந்த வளர்ச்சிக்கு என்னுடைய ரொம்ப என்ன அவர் அந்த வளர்ச்சியோடு அவர் இங்கே வந்திருக்கிறதுக்கு எனக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. ஸோ நேரம் இன்னைக்கு இதுவாக என்னுடைய பேச்சை நான் சுருக்கிக்கிறேன். இங்கே வந்த எல்லோருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். இங்கே ஸ்டேஜில் வந்து எல்லோரும் சீனியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நான் பேசுகிறதுக்கு அவ்வளோவா டைம் எடுத்துக்க போகிறதில்ல, ஏன்னா எல்லாரோட படம் பார்த்து தான் இன்ஸ்பயர் ஆகி நானே ஒரு சினிமா பண்ணுறேன்னு வந்துட்டேன். கே எஸ் ரவிக்குமார் சாராக இருக்கட்டும், இங்கே இருக்கிற அறிவழகன் சாராக இருக்கட்டும், அவரோட படத்துலேருந்து, ஏன்னா நான் நிறைய தமிழ் படம் தான் பார்ப்பேன், ஃபாரின் ஃபிலிம்ஸ் பார்ப்பேன், அது சும்மா சொல்கிறதுக்கு வேணா ஓகே, பட் நிறைய தமிழ் படம் தான் பார்ப்பேன். ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது நான் நிறைய பேச விரும்பல. தம்பி ராமையா சார் பற்றி மட்டும் நான் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும், ஏன்னா நான் இங்கே வந்ததுக்கு ரீசன் வந்து தம்பி ராமையா சார் மட்டும்தான். ஏன்னா இது வந்து என்னோட, நிறைய பேர் நிறைய ஆடியோ ஃபங்க்ஷனில் சொல்லுவாங்க இது வந்து என்னோடய வீட்டு விழா,
என் ஃபேமிலி நான் வந்து ரீலாகவே சொல்கிறேன், இது என்னோடய ஃபேமிலி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா அண்ணன் எனக்கு ரொம்ப 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 கோஆப்ரேட்டிவாக ரொம்ப எனக்கு ஹெல்ப்பாக இருந்தார் ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது. ஏன்னா எனக்கு சடனாக அவர் பேடு பிடிப்பார், அப்புறம் சீன் சொல்லி கொடுப்பாரு, இப்படி பண்ணலாம் தம்பி இப்படி பண்ணலான்ட்டு. ஸோ அந்த அக்கறை வந்து சில ஆக்டர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கும்போது நம்ம ரெசிப்ரோகேட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி நான் வந்த ரீசன் வந்து தம்பிராமையா சார், தம்பிராமையா சார் சன்னுக்கு என்ன சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, உங்கள் டேடியோட பெஸ்ட் குவாலிட்டிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அது கெடுக்காமல் இருந்தாலே போதும். நம்ம எல்லாரோட பெஸ்ட் விஷஸ் எடுத்துக்கோங்க. சினிமாவில் பங்க்சுவலாக இருக்க பாருங்கள், ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு அது தெரிய மாட்டேதுங்க. நானே இன்றைக்கி லேட்டு தான், நான் பார்க்கல ட்ரெய்லர்லாம், நான் உள்ளே வந்தேன்னு சொல்லியிருப்பேன், ட்ரெய்லர் நான் பார்த்தேன் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலை, ஏன்னா நான் பார்க்கல, நான் லேட்டு. ஸோ டைமிங் நல்லா மெயின்டைன் பண்ணுங்கள். சிவகார்த்திகேயன் சார் எல்லோரும் இருக்காங்க, எல்லோரும் அவங்களாமே வந்து டைம் ஒதுக்கி இங்கே வந்துட்டுருக்கும் போது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தம்பிராமையா சார்னு எல்லாருக்குமே தெரியணும். ஏன்னா அவர் ஏதோ நல்லது பண்ணியிருக்கவே தான் இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இங்கே ஒரே ஒரு ஆள் பற்றி நான் பேசணும், என்ன இது வரைக்கும் நான் அவரை மீட் பண்ணதே கிடையாது, அது இமான் சார் தான். எனக்கு ரொம்ப அவரோட மியூசிக் பிடிக்கும், எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பழக்கம் கிடையாது. ஆறாவது சாங்னு ஒன்று இருந்துருந்துச்சு சங்கிலி பொங்கலி, ஏன்னா அவரை பாட வச்சிருக்கலாம் எனக்கு ரொம்ப தோணுச்சு, ஏன்னா ஒரு மெலடி அவர் பாடினா நல்லாயிருக்கும். பட் ப்ரொடியூசர் கொடுத்த காசுக்கு மேலே நான் அந்த படம் நிறைய எடுத்திருக்கு. ஸோ அதனால அது சான்ஸ் கிடைக்கல, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் இமான் சாரோட ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நானும் லேட்டாக தான் வந்தேன், ட்ரெய்லர் பார்க்கல. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு லேட்டாக போனோம்னா நல்லா படிக்கிற பையன்கிட்ட கேட்போம் இல்லையா, என்ன சொல்லி கொடுத்தாங்க மிஸ்ஸு அப்படின்னு மாதிரி சிவாட்ட கேட்டேன், டான்ஸு சூப்பராக இருக்காரு அப்படின்னாரு. ஸோ ஒரு நியூ கம்மருக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய, ஏன்னா டான்ஸ் தான் வந்து நம்மளை சாங்ஸாக ரிப்பீட்டடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்க டிவியில். ஸோ உமாபதி வந்து சிவாவே சொல்லிட்டார் நல்லா ஆடுறாருன்னு. ஸோ இனிமேல் அது மாதிரி ஐ மீன் அதுக்கப்புறம் நான் இன்னும் ட்ரைலர் பார்க்காதனால மற்ற விஷயங்கள் பற்றி பேச முடியல. தம்பிராமையா சார்ட்ட நான் வந்து எதிர்நீச்சல் காக்கி சட்டை ரெண்டு படத்துலேயும் ஒரு கேரக்டர் வச்சுருந்தேன். வழக்கமாக கதை சொல்ல போவேன், ஃபுல்லாக கதை சொன்னேன்னா அந்த கேரக்டர் அப்படியே அவர் மாற்றி அவர் லைஃப்பில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் போட்டு ஒன்று சொல்லுவார், அது வேறு மாதிரி இருக்கும். ஆக்சுவலி ரெண்டு படத்துலேயும் அவரை பயன்படுத்த முடியல, ஏன்னா அவர் டேட்டு மற்ற விஷயங்கள் எல்லாமே கிளாஷ் ஆச்சு. கதைலாம் சொல்லி முடித்ததுக்கப்புறம் காஃபி டீலாம் குடித்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் இருக்கும், அதில் சார் சின்னதாக ஒரு சைலண்ட் ரியாக்ஷன் இருக்கும், நமக்கு ஒன்றும் புரியாது. ஃபஸ்ட் இதில் எதிர்நீச்சலப்போ பார்த்தா ஒரு பெரிய ஆல்பம் எடுத்துகிட்டு வருவாங்க, அதில் உமாபதியோட ஃபோட்டோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் காட்டி பயங்கர எக்ஸ்ப்ரெசிவான ஒரு, ஏன்னா எல்லா டேலண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ரெசிவான இதுன்னு தெரியும். தம்பிராமையா சார்ட்ட பேசும்போதே தெரியும் அவரோட எனர்ஜி, அவரோட பாசிட்டிவிட்டி, அது வந்து அப்படியே அவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குன்றது எனக்கு தெரியுது. ஏன்னா நம்ம வேற வெளியிலேருந்து சொல்கிற கதையிலே வந்து அவ்வளோ இன்புட்ஸ் கொடுப்பார். ஸோ இந்த ப்ராஜெக்ட்லேயும் அவரோட பையனுக்கும் அவரோட இன்புட்ஸ் ஜாஸ்தியாக இருக்குன்றது என்னோடய நம்பிக்கை. ஏன்னா நான் பார்க்காதனால எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல. அவரோட பாசிட்டிவிட்டி மாதிரியே இந்த ப்ராஜெக்ட் நல்லா வரணுன்ற நான் ப்ரே பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். அதாகப்பட்டது மகாஜனங்களே, டைட்டில் நல்லா இருக்கு. இப்போல்லாம் கதை பண்ணுறதோட டைட்டில் பிடிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா பாதி படம் டைட்டில் இல்லாமல் தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு இப்போல்லாம். தம்பி உமாபாரதி வந்து, தம்பி ராமையா வந்து ஒரு சிறந்த நகைச்சுவை நடிகர். அவர் கூட என்னால் ஒர்க் பண்ண முடியல, இனிமேல் தான் அவர் கூட பண்ணணும். மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், மிகச்சிறந்த குணச்சித்திர நடிகர். அவங்க பையன் வந்து, இது வந்து உமாபாரதி கேட்கலையா? சரி சார், உமாபாரதிக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா, இதெல்லாம் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே உங்கள் அப்பாவுக்காக வந்திருக்கிறவங்க, உங்களுக்காக இவங்கெல்லாம் வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் நடிக்கணும். முதல் நடிக்கணும்னா நிறைய கதை கேட்கணும், அப்புறம் நல்ல ப்ரொடியூசரை சூஸ் பண்ணணும், அப்புறம் சின்சியராக நடிக்கணும். இது மூணும் பண்ணிங்களேன்னா இன்றைக்கி சிவகார்த்திகேயன் வந்த அளவுக்கு நீங்களும் பெரிய ஆளாக வரலாம். ஏன்னா இந்த மூணும் பண்ணதுனால தான் சிவகார்த்திகேயன் வந்து விஜய் அஜித்துக்கு அப்புறம் இப்போது அடுத்த பெரிய ஸ்டாராக இருக்கார். அப்புறம் வந்து இமான் என் கூட வந்து தலைநகரம் மருதமலை படம்லாம் பண்ணார், இப்போ ரவுண்டு கட்டி விளையாடிட்டுருக்கார். அவர் தான் எங்கள் ஹீரோ. அவர் கூட நடிக்கிறார், இப்போ படத்தில் நடிக்கிறார்னு கேள்விப்பட்டேன். அப்புறம் ப்ரொடியூசர் சார் படம் எடுத்திருக்காரு, அந்த படம் வெற்றி அடைஞ்சால் அவர் நிறைய படம் பண்ணுவார், நிறைய புது இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார். நான் முக்கியமாக வந்தது பிடி செல்வகுமாருக்காக தான் ஃபோன் பண்ணி சொன்னார், சார் இது மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் அவர் என்னென்னா ஃபஸ்ட்டு பத்திரிகையாளராக இருந்தார், அப்புறம் பிஆர்ஓவாக ஆனார், அப்புறம் டைரக்டர் ஆனார், அப்புறம் ப்ரொடியூசர் ஆனார், இப்போ ரிலீஸ் பண்ணுறேன்றாரு. என்ன பண்ண போகிறாரோ, பட் அவர் பண்ணுற இந்த படம் வெற்றி படமாக அமையணுட்டு எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஜீசஸ் வந்திருக்கும் பத்திரிகை ஊடக தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம், மேடையில் இருக்கிற என்னுடைய திரையுலக சகோதரர்கள் எல்லாருக்கும் வணக்கம்.
தம்பிராமையா மைனாவுக்கு முன் மைனாவுக்கு பின்னு மாதிரி என்னோட லைஃப்பும் அவர் ரெண்டு பேரும் சந்தித்ததே வந்து ஒரு ரொம்ப, அதாவது ரெண்டு பேரும் தனிமையில் இருக்கிறப்ப நிறைய சார்லி சாப்ளின் சொன்னது மாதிரி அதிக முறை எல்லாரையும் நான் சிரிக்க வச்சுருக்கேன், ஆனால் நான் அழுதது ஜாஸ்தின்னு அவர் சொல்லியிருக்கார். அது அது வேணும், அது வந்து அது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மைனாவுக்கு முன்னாடி நான் வந்து அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட நடிகர் பேர் சொல்ல விரும்பலை. நான் நான் வறுமையின் நேரத்தில் இருந்தது, சொந்த தயாரிப்பு. அவர் ரொம்ப நம்பிக்கை வார்த்தை கொடுத்து பண்ணிடலான்ட்டு இருந்தார் அந்த கேரக்டரு. திடீர்னு ஒரு ஒரு தொகை சொல்லிட்டு இதுதான் பண்ணும் இருந்தால் பண்ணுவேன்னொன்னே ஒன்றுமே புரியல விட்ட. நான் மேன் ஆஃப் ப்ரேயர்ஸ்ன்றதுனால நான் ப்ரேயரில் வச்சுட்டு அன்றைக்கி ஒரு நிகழ்ச்சி ஒரு காலேஜ் இந்த மீனாட்சி காலேஜில் அவரை சந்திக்கணும். அதுக்கு முன்னாடி நான் சந்தித்ததே கிடையாது. ராமையா சாருக்கும் நான் எந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறப்ப கூட நான் சந்தித்தது கிடையாது. அவரை அவரை நான் மீட் பண்ணுறேன். மீட் பண்ணுறப்ப அவரும் என்னை சந்தித்து பேசுகிறாரு. ஒரு முறை லீ டைமில் என்னை சந்திச்சிருக்காரு. அவர் பேசுகிறாரு, எனக்கு இன்னமும் ஒரு உள்ளார ஒரு இன்ட்யூஷன் போயிட்டே இருக்குது, அந்த கேரக்டர் ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும்னு அடுத்த நாள் நான் ரெண்டு பேரும் மீட் பண்ணுறோம். அப்போ அவர்கிட்ட சொல்கிறேன், நான் சார் என் கூட இருக்கணும், ஒரு ஒரு 40 to 50 days இருக்கணும் சார். என்னோட இஷ்யூஸ் இப்படிலாம் இருக்குது, இவ்வளோதான் இருக்குது என்கிட்ட, அதை வச்சு நான் ஒரு படம் பண்ணுன்ருக்கேன். ஏன்னா ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா வெறும் கேமரா ஃபிலிம் தான் இருக்குது, ஒரு படம் பண்ண போகிறோம், நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுவீங்களான்னு கேட்டேன். அவர் ஒன்றுமே சொல்லலை. எனக்கு இங்கே எனக்கு நான் அதிக நிறைய முறை சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட பர்சனலாகவே. எனக்கு வந்து எங்கள் அப்பா இல்லை, ஆனால் நான் சந்திக்கிறப்பெல்லாம் சொல்லுவேன், எங்கள் தகப்பன் கூட நான் பழகிற மாதிரி பேசுகிறேன் சார், என்னன்னு தெரில எனக்கு, அப்படி தான் ஒரு ட்ராவல். அவர் என்ன அடிக்கடி அதுதான் சொல்லுவார், காட் பிரதர்னு வர எல்லா இடத்துலையும். இது எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம வந்து நல்ல கலைஞர்கள் வந்து எப்போதுமே நம்ம சமயங்களில் ஒருத்தருக்காக ஒருத்தர் நிற்கிறப்ப தான் நல்ல படைப்புகள் வர முடியுது. என் மைனால் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு அவர் எடுத்துக்கிட்டார். ஏன்னா காடு மலைகளில் நாங்கள் சுற்றுறப்ப வந்து கொஞ்சம் முகம் கோணி இங்கெல்லாம் நான் வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாருன்னா அந்த படமெல்லாம் வந்திருக்காது. எல்லாருமே அதில் பார்த்தீங்கன்னா அப்படிதான் ஒரு ஒரு ஃபயரோடு எல்லாருமே சுற்றணும். எதுக்கு இந்த நிகழ்வு நான் அதை பேசிட்டு இருக்கேன்னா, உமாபதி வந்து நான் அப்போ வந்து 8 years பிஃபோர் மைனா. அப்போ நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக பார்க்குறேன். என்னோடய ஃபேமிலி எல்லாருமே ஒன்று தான், நாங்கள் அப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அந்த ஷூட்டிங்க்கு வரப்போ அந்த அப்படிதான் பார்த்துருக்கேன். நான் அவர்கிட்ட நான் சொல்லுவேன், உமாகிட்ட நான் சொல்லுவேன், இஸ் அ பெஸ்ட் டான்சர். ஏன்னா அவர் ஒரு பெரிய ட்ரூப் வச்சுருந்தாப்புல, அது யாருக்கும் தெரியுமான்னு தெரியல, ஒரு டான்ஸ் ட்ரூப் வச்சுருந்தாப்புல, என்கிட்ட நிறைய அதை பற்றி காட்டியிருக்காப்புல, வீடியோஸ் காட்டியிருக்காப்புல, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டான்சர். நான் இதில் கம்மி, இதில் வந்து கம்மி நான் பார்த்தது. நான் ராமையா சர்ட்டை கூட சொன்னேன், உமாகிட்டையும் சொன்னேன், நான் ரைட் டைம் வரப்ப நம்ம ரெண்டு பேரும் ஒரு டான்ஸ் ஸ்கிரிப்டில் சேருவோம் நம்ம, ஏன்னா அதுக்கான ஆள் நீனு. எனக்கு தெரிஞ்சு ஆனந்த் பாபு வந்து இதில் வந்தார், நம்ம பாடும் பானம் பாடி, மிதுன் சக்கரவர்த்தி வந்து டிஸ்கோ டான்சர்னு ஒரு படத்தில் வந்தார், அந்த மாதிரியான ஒரு டான்சர். இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு சின்ன சாம்பிள் தான், பியூட்டிஃபுல் டான்சரு. சமயம் வரும்போது உமா நம்ம சந்திப்போம் கண்டிப்பாக, அதுக்கான ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணும் உனக்கு, அதுதான் நான் செய்ய போகிறேன் உனக்கு, ஒரு நல்ல விஷயம், அதுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி ராமையா சாரோடைய நல்ல எண்ணத்துக்கு அவர் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இஸ் என்ன தான் சொல்கிறேன், என் தகப்பன் மாதிரி அவர். ரியலி லிட்ரலி நீ காலையில் ஐ ஆட் இன் மை ப்ரேயர்ஸ். இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக அமையும். எது எப்படியோ உமாபதிக்கு ஒரு நல்ல லைஃப்பை கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி கொடுக்கும், அதில் நானும் ஒரு பங்காக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். அவர் தம்பி ராமையா, ஆனால் எங்களுக்கெல்லாம் அண்ணன் ராமையா. அவர் இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நான் வந்து ரொம்ப இயல்பாக என்னால் பேச முடியாது. ஏன்னா ஒரு உணர்வு பூர்வமான எங்கள் குடும்பத்திலிருந்து ஒரு கதாநாயகன் ஒரு நாயகன் உருவாகிறான்ங்கிற மாதிரியான ஒரு மகிழ்ச்சி. பிரபுசாலமன் சொன்னது மாதிரி இந்த படத்தில் அவர் நடித்திருக்கிறது வந்து ஒரு ஒரு சோற்று பதம் அப்படிங்க தான் சொல்லணும். ரொம்ப திறமையான ஒரு நடிப்பை இந்த படத்தில் வந்து, இந்த படம் முழுக்க நீங்கள் ட்ரெய்லர் தான் பார்த்துருக்கீங்க, நான் படமே பார்த்துட்டேன், ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்தது. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படமாக இது அமையும். அதேமாதிரி இந்த படத்தினுடைய இயக்குனர் இன்பா நிறைய ஊடகத்தில் நிறைய பணிபுரிந்து நிறைய பேர் சிரிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கிறார். அந்த மாதிரி லொலுசபாலெல்லாம் அவர் வந்து நிறைய பணிபுரிஞ்சிருக்கிறாரு, நிறைய அனுபவம் வாய்த்தவர். அதனாலேயே இந்த படம் வந்து ரொம்ப தாமதமாக வரி வருது. ஏறக்குறைய ஒரு நிறைய வேலை செய்திருக்கிறார். அந்த வேலை வந்து இந்த படத்தில் நிச்சயமாக வெளிப்படும். எப்பவும் போல் இமான் இந்த பாடல்களுக்காக எடுத்துக்கொண்ட சிரத்தை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த பாடல்களை கேட்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த பாடல்களையெல்லாம் உள்வாங்கி கொண்டு தம்பி உமாபதி வந்து நடித்திருக்கிற விதம் வந்து ரொம்ப ஆச்சரியம் மட்டும் தான் இருந்தது. ஒரு முதல் படம் மாதிரி நிச்சயமாக இதை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கிறார். வெற்றி விழாவில் சந்திப்போம் அப்படின்னு வழக்கமாக சொல்வதை
நிச்சயமாக வெற்றி விழாவில் சந்திப்போம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்களுக்கும் நான் முதல் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதாகப்பட்டது மகா ஜனங்களே அப்படின்னு சார் சொன்னாங்க. இந்த படம் வந்து தம்பி ராமையாவோட மகன். தம்பி ராமையா வந்து சினிமா துறையில் எவ்வளோ சாதனை பண்ணியிருக்காரு, எவ்வளோ நல்ல மனிதருங்கிறது எல்லாருக்கும் சினிமா துறையப்பட்ட அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் மகன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அந்த படம் வந்து அவரோட எல்லாருக்கும் என்னென்ன நல்லது செஞ்சுருக்காரோ அந்த நல்லதெல்லாம் அவங்க உமாவுக்கு அவங்க சன்னுக்கு போய் சேரும். அந்த வெற்றி வந்து அவருக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா அவரை பார்க்கும்போதே வந்து ஒரு ஆங்கில ஹீரோவை மாதிரி இருக்கிறாரு. நிச்சயமாக அவர் ஓங்கி ஒரு கைத்தட்டு கொடுத்தார். மிகப்பெரிய வெற்றி அடையணும் அவர் வாழ்க்கையில். நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச சங்கர், உங்களுக்கு என்னோடய மனமார வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் வந்து இங்கே வந்து கே எஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் இருக்காங்க. அவங்க கூட நான் நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து தமிழ் படத்தை வந்து ஒரு திருப்பி போட்டு அந்த மாதிரி ஒரு தசாவதரம் மாதிரி படம் இனி ஒரு நூற்றாண்டு காலமானால் கூட எடுக்க முடியுமாங்கிற தெரியாது. அந்த மாதிரி மிகப்பெரிய டைரக்டர், மிகப்பெரிய நல்ல மனிதர். அவர் கூட நான்லாம் வேலை செஞ்சதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். உங்ககிட்ட நான் வேலை செஞ்சதுக்கு பெருமைப்படுறேன். நான் என்ன கேட்க போனால், நிறையா படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் வந்து சார் சொன்னாங்க 9 மணின்னு, எஸ் வி சார் சொன்னார் நினைக்கிறேன். 6 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான் அடி தான் எல்லாம் இருக்கும். 6 மணிக்கு ஸ்பாட்டில் முதல் ஷாட்டு எடுத்து ஆவார். சாப்பாடை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார். முதல்ல வந்து தயாரிப்பாளரை காப்பாற்றியே தீரணம் வரல முழு மனசாக நிற்கிற முதல் டைரக்டர் அவர் ஒருத்தர். எந்த தயாரிப்பாளரும் அவரால் நஷ்டம் அடைஞ்சதா சொல்லவேங்கிறது சரித்திரம் வராது. ஏன்னா அவர் சொந்த படமாக நினைப்பார். 10 கார் வேணும்னா ஒரு 20 கார் அவர் கூட நிற்கும். அது யார் வந்திருக்காருன்னு தெரியல. தயாரிப்பாளர் 5 கார் தான் கணக்கு போகும். 20 காரை வச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன்னா எப்படி எடுப்பார், என்ன எடுப்பார்லாம் தெரியாது. சார் கதை சொல்ல தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் மாதிரி டைரக்ட் பண்ண யாராலையும் முடியாது. அந்த அளவு மிகப்பெரிய திறமசாலை. அவர் வந்து உமா வாழ்த்து வந்திருக்காரு. நிச்சயமாக அந்த வாழ்த்து வந்து மிகப்பெரிய ஒரு கடவுள் ஆண்டவர் வாழ்த்துற மாதிரி அந்த வாழ்த்து உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி பேரரசு சார், பேரரசு சார் வந்து அவர் எப்படி சொல்கிறதுனா, அவர் வந்து அவர் மிகப்பெரிய வெற்றி பெற டைரக்டர். நல்ல மனித, மனதுக்கு சொந்தக்காரர், நல்ல மனது சொந்தக்காரர். அவர் வாழ்த்து போதான் நானே உள்ளே வந்தேன். நான் செங்கல்பட்டில் ஷூட்டிங்கில் இருந்தேன், அங்கேருந்து வந்தேன். ஆனால் பிடி செல்வகுமார் சொல் ஃபோன் பண்ணவங்க, சரி நம்ம இந்த தம்பி ராமே அவங்க தம் மகன் படத்துக்கு வந்து என்னோடய வாழ்த்தை சொல்லியே தரணுங்கிறக்காக அந்த தாம்பரத்தில் கூட்டம், அங்கே கூட்டம், அப்படி இப்படி பைக்கெலாம் பிடிச்சி உள்ளே வந்துட்டேன். எப்படியோ வந்துட்டேன், சாந்தி பார்க்கல. ஆனால் சார் சொன்ன மாதிரி கடைசி பிஞ்சில் இருக்கவேன் எப்படி மொதல் பிஞ்சில் இருக்கேன்னு கேட்குறேன்னு அதெல்லாம் நானும் கேட்டேன். சாங்கு டான்ஸு பிரமாதமாக ஆடிருக்காரு சொன்னாங்க. எல்லார வாயிலையும் டான்ஸு டான்ஸ்னு வருது. அதனால் தமிழ்நாட்டில் உங்களை அடிச்சுக்கிறதுக்கு எந்த டான்ஸரும் இல்லை, ஒரு ஹீரோ இல்லைங்கிற மாதிரி நீங்கள் உருவாவீங்க. ஏன்னா உருவாகிற மாதிரி எல்லாருமே பேசுகிறாங்க. அதை நிச்சயமாக அந்த நல்லது உங்களுக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் சொல்லணும், எங்கே இருக்கார், திருச்சிக்கார். அவர் உண்மையிலே அவரை பற்றி பெருமையான விஷயங்க. அவர் கடலில் தனியாக நீச்சல் அடித்து முத்தெடுத்துட்டு வந்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொல்லணும். அவரை உண்மையிலே மிகப்பெரிய சாதனையாளர். எனக்கு அவர் ரொம்ப காலமாக தெரியும். அவர் வெற்றி பெற்றது மட்டும் இல்லாமல் அவரோட நல்ல குணம். இன்னொரு ஹீரோ படம் பண்ணியிருக்கார். அந்த படத்தில் வந்து அந்த ஹீரோ ஹீரோயினே கலந்துக்க மாட்டாங்க. சிவகார்த்திகேயன் வந்து கலந்துக்கிட்டு வாழ்த்து சொல்ல வந்திருக்காரு சார். உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மனசில் யாருக்கும் கிடைக்காது. உங்களுக்கு கிடைக்குன்னா இதை கடைசி வரைக்கும் நீங்கள் இருங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் இருங்க. யாராக இருந்தாலும் சரி நீங்கள் போங்க. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து யாராக இருந்தாலும் சரி தமிழன் வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் முதல் குறிக்கோளாக இருக்கும். நீங்கள் அதை ஹெல்ப்பை கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும்னு நான் அந்த இதில் இருக்கிறேன். பொண்ணு சார் எங்கள் சொந்தக்காரர், அவரும் அப்படித்தான் நடிகர் சங்கத்தில் மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கார். அவரும் வாழ்த்து வந்திருக்காரு, அதுக்கு நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தை திருட்டு செய்தியில் யாருமே பார்க்காதீங்க. இதெல்லாம் யாருக்காக வந்திருக்கீங்க? ஹீரோவுக்காகவா, டைரக்டருக்காகவா, மியூசிக் டைரக்டருக்காகவா, இல்லை தம்பி ராமையா சாருக்கா, யாருக்காக வந்திருக்கீங்க? தயாரிப்பாளருக்காகவா? ஓகே சார், யாருக்காக வந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருக்கவங்க கூட திருட்டு செய்தி பார்க்காம நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் சார். வேணா படம் எடுக்கிறது தயாரிப்பாளருக்கு எவ்வளோ கஷ்டங்கிறது எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நடித்த நடிகருக்கு தெரியும், டைரக்ஷன் பண்ண டைரக்டருக்கு தெரியும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். ஒரு பூ வாங்கணும்னா 100 கிலோ கூட போய் வாங்கிட்டு வருவோம். ரெண்டாக கஷ்டப்படுவோம்னு எங்களுக்கு தான் தெரியும். அசால்ட்டாக வந்து பென் டிரைவில் படம் பார்க்குறாங்க, நெட்டில் பார்க்குறாங்க. திருட்டுத்தனமாக பார்க்காதீங்க, தயவு செஞ்சு உறுதி எடுத்துங்க. இவ்வளோ கூட்டத்தில் ஒரு 10 பேராவது உறுதி எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறேன். அதே மாதிரி தட்டுங்க, எல்லாருமே கற்றுட்டுங்க. ஏன்னா திருட்டு சீட் பார்க்கக்கூடாது சார். ஏன்னா நம்ம சொத்து. இதே கர்நாடகாவில் கிடையாது, ஆந்திராவில் கிடையாது, கேரளாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. யார் விற்கிறானா கர்நாடகாக்காரன் தான் அது நம்ம படத்தை போட்டு விற்றுட்டு இருக்கான். நம்ம படம், நம்ம இன்ட்ரெஸ்ட் வரக்கூடாதுன்னு.
ஏன்னா தமிழக முதல்வர்களை தந்த மிகப்பெரிய திரைத்துறை நம்ம தமிழக திரைத்துறை. இந்த திரைத்துறையை பொறுத்த வரைக்கும் திருட்டு சீடு வரக்கூடாது சார், உழைப்பை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா இந்த தம்பி வந்து டான்ஸ் ஆடி அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ஹீரோ ஆக முடியும், சாதாரணமெல்லாம் ஹீரோ ஆக முடியாது. அவர் ஒரு படம் வந்து 100 நாள் போகணும், 50 நாளாக போய் மிகப்பெரிய வெற்றி படமாக அப்புறம் அமையணும். அதுக்கு எல்லாரும் ஒத்துழைங்க, பத்திரிக்கையில் தொடர்ந்து இதை எழுதுங்க. இன்னொருத்த சொத்தை திருடுறது எவ்வளோ கஷ்டமோ அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு 10 காசு கீழே எடுத்து, ஒரு 10 காசு யார் காசு எடுத்தால் கூட அது திருட்டு தான், அதோட போட்டுண்டி போட்டுருவாங்க. ஆனால் திருட்டு சீடி பார்த்தா எவ்வளோ போடலாம் அப்படின்னு பார்த்துங்க. நிச்சயமாக திருட்டு சீடி யாரும் எப்பவும் பார்க்காதீங்க. நிச்சயமாக அந்த படத்தில் டைரக்டர் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு, டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இதில் வேலை செஞ்ச அத்தனை டெக்னீஷியருக்கும் வாழ்த்துக்கள். மேடையில் நான் யாருன்னா பேரை விட்டுருந்து அவங்களுக்கும் என்னோட மனமார வாழ்த்துக்கள் சொல்லிக்கொண்டு, தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வெல்கே தீர்வான். நன்றி. ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் ப்ரெஸ், மீடியா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த படத்துக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துட்டு வரீங்க, என்கரேஜ் பண்ணிட்டு வரீங்க, இன்னமும் பண்ணுவீங்க, அதனால் ஃபஸ்ட்டு தேங்க்ஸு. செகண்டு சிவகார்த்திகன் அண்ணா, எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனு, ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். எங்கே போனாலும் அவரை பற்றி தான் பேசுவாங்க, ஏன்னா அவர் வந்த விதம் வேறு. எங்கே போனாலும் அவர் அடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கார். ஸ்டாண்டப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் சரி, ஜோடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் சரி, எல்லாத்துலேயுமே கலகிட்டு வர்றாரு. ஸோ எல்லாருமே அவர் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துகிட்டு தான் சொல்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேரும் இருக்கிறாங்க, இதை விட்டுட்டு போகணும், ஏன்னா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு அவங்க ஏர்னிங்ஸுக்கு. பட் அவரை அதே மோட்டிவேட் பண்ணிவிட்டு, இல்லை நம்ம இன்னும் சாதிக்கணும் சாதிக்கணும்னு சொல்கிறதுக்காக அண்ணனோட இன்ஸ்பிரேஷன் பயங்கரமாக இருக்குது. அண்டு எனக்கு டான்ஸ் சொல்லிக் கொடுத்த தினேஷ் மாஸ்டரும் பாபா பாஸ்கர் மாஸ்டரும் சொல்லுவாங்க அடிக்கடி, டான்ஸ் நல்லா இருக்க குட்டி, ஆனால் ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணு. எனக்கு புரியல என்ன ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுன்னு. அப்படி தான் ஒரு நாள் வீட்டில் சும்மா டிவி பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் மேலே ஒரு கண்ணு சாங் போயிட்டு இருந்தது. அக்காவோட பாப்பா 2.5 வயசு தான், அவர் ஒரு சின்ன க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன் இப்படி பண்ணுவார், அதுக்கு அந்த பாப்பா வெக்கப்பட்டு என்ன பார்க்குது. ஸோ அந்த அளவுக்கு அதுதான் ஆடியன்ஸ் கனெக்ட் போல. அப்போ அதுக்கப்புறம் தான் அது, நான் முன்னாடி என்ன வாய் ஆ ஊன்னு வச்சு ஆடிட்டு இருப்பாங்க, ஓ அதுதான் எனர்ஜி ஆடுறாங்கன்னு நினச்சுன்னா, பட் இதுதான் வேற போல அப்படின்னு. அதே மாதிரி சிவா அண்ணா வந்து ஃபேமிலி மெம்பர், ஃபேமிலி மெம்பருக்கும் மேலன்னு கூட சொல்லலாம். அக்காவோட ஃபஸ்ட்டு மேஜர் திங்கான கல்யாணத்துக்கு வந்தார், முகூர்த்த டைமுக்கு வந்து பிளஸ் பண்ணார். அதே மாதிரி என்னோட ஃபஸ்ட்டு மேஜர் திங் ஆனால் என் டெபியூக்கும் அண்ணன் வந்து சப்போர்ட் பண்ணுறது, ரொம்ப 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 தேங்க்ஸ்ண்ணா. அப்புறம் பிரபு சோலமன் சார், அப்பா அடிக்கடி சொல்கிற மாதிரி காட் பிரதர்னு சொல்லுவார். லைக் ஒரு மேஜர் பங்கு பிரபு சோலமன் சாருக்கு, அப்பா விஷயத்துலேயும் சரி என் விஷயத்துலேயும் சரி. இந்த மூவி ஓகே பண்ணுறதுக்கு முன்னாடி சார்கிட்ட போய் டைரக்டர் சார் நரேட் பண்ணார். சார் கேட்டுட்டு, பட் அவர் பிஸியான ஷெட்யூலில் கேட்கணும்னு அவசியம் இல்லை, பட் எனக்காக ஸ்டெப் எடுத்து கேட்டுட்டு கரெக்ஷன்ஸும் சொல்லி ஆல் தி பெஸ்ட் சொல்லி அனுப்பிச்சார். ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் கே எஸ் ரவிக்குமார் சார், நான் குட்டீஸாக இருக்கும் போது அவர் படம் பிடிச்ச படம் என்னென்னா பிஸ்தா சொல்லுவேன். எப்போ போட்டாலும் அந்த அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அந்த அதில் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. அதே மாதிரி படைய போல ஸ்டார்டிங்கே இப்படி வச்சுன்னு ஆடுவார். டான்ஸ் ஒரு பேஸ் ஆரம்பித்ததுக்கு அவருன்னு ஒரு காரணம் சொல்லலாம், சம்மந்தமே இருக்காது, சின்ன வயசில் தெரியாது, அவர் டேரக்டர்னு தெரியாது நம்மளுக்கு. பட் திடீர்னு பார்க்கும் போது யார் அது சம்மந்தமே இல்லாமல் ரஜினியை பார்த்துட்டு இருக்கோம், ரஜி சாரை பார்த்துட்டு இருக்கோம், திடீர்னு வராரு அவர் வந்து கலகிட்டு போயிரு, கத்துறாங்க நம்மளுக்கு புரியாது, எது கத்துறாங்க எது கத்துறாங்க அப்படின்னு இருக்கும். ஸோ தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் பிளேஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் தேங்க்யூ இங்கே வந்த எல்லாருக்கும். அப்புறம் படத்தை பற்றி சொல்லணும், இந்த படத்தில் வந்து நான் ஆனந்த்னு ஒரு கதாபாத்திரத்தில் கிட்டாரிஸ்டாக டெபியூ ஆகிறேன். பெரிய தேங்க்ஸ் வந்து ரமேஷ் அண்ணானே சொல்லுவேன், ஏன்னா கூட பிறந்த அண்ணன் யாரும் இல்லை, இருந்திருந்தால் அந்த மாதிரி இருந்திருப்பார். கூட பிறந்தனா கூட அந்த அளவுக்கு பார்த்துப்பாங்கன்னு தெரியாது, ஃப்ரம் ஸ்டார்டிங் டே டு இது வரையும் இன்னமும் பார்ப்பாருன்னு எனக்கு தெரியும். நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருந்துகிட்டு இருக்காரு. அண்ட் என்னோட டேரக்டர் சார் என்பா சார், ஸ்டார்டிங் அப்போட ஷூட்டிங் போனது கிடையாது, ஏன்னா கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுவேன் அங்கே போய்ட்டு என்ன பராக் பார்க்குறது அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் ஸோ பேசிக் திங் தெரியாது, ஆக்டிங்னா ஓகே பட் அந்த டெக்னிக்கலான டேர்ம்ஸ் தெரியாது. பட் அது ஸ்டார்டிங் ஒரு 3 டேஸை ஈஸி பண்ணி கொடுத்து அதை ஷேப் அப் பண்ணது இன்பா சாருக்கு, அவருக்கு ஒரு தேங்க்ஸ். அண்ட் பெரிய தேங்க்ஸ் வந்து இமான் சாருக்கு சொல்லணும், இந்த சாங் எல்லாமே ஹிட் ஆகிறது காரணம் மெயின் ரீசனு இமான் சார். ஒரு டெபியூ ஹீரோக்கு பண்ணணும் அவருக்கு அவசியம் கிடையாது, ஏன்னா அவர் அந்த டைமில் பெரிய பெரிய படமாக பண்ணிட்டு இருந்தார். பட் இதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி ப்ராமிஸ் பண்ணார், ஒரு ஆல்பம் மாதிரி தருவேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு மேலேயே தந்துருக்கார் 4 சாங்குமே, எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே யார் இமான் சார் தானே, இமான் சார் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. அதாங்க வித் யுகபாதி அண்ணாவோட க்யூட்டான லிரிக்ஸ் அண்ட் பவர்ஃபுல் லிரிக்ஸு. தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார் யுகா அண்ணா. அண்ட் பி கே வர்மா சார்,
நம்மளையும் இப்படி காட்டியிருக்கிறாரு அப்படிங்கிற அளவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. தேங்க்யூ வர்மா சார். அண்ட் மை காஸ்டியூம் டிசைனர் சரோ அண்ட் டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். அதுக்கப்புறம் பிடி செல்வகுமார் சார் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னால் ரொம்ப கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா அவரை பற்றி நான் முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த இதில் வரும்போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்தது. தேங்க்யூ தேங்க்யூ பிடி சார். ஸோ எல்லாருக்கும் அதே மாதிரி இது எல்லாமே பாசிபிள் ஆகிறதுக்கு பேஸாக இருக்கிற என்னோட ஓனர் என்னோட மேனுஃபேக்சரர் மை அப்பா அண்ட் மை ஃப்ரெண்ட் அவருக்கு தேங்க்ஸ். ஏன்னா இன்னைக்கு வந்திருக்க எல்லாருமே அவருக்காக தான் வந்திருக்கீங்க, அதை நான் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரி எனக்காகவே ஒரு தான் வர வைக்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐ வில் ஒர்க் ஹார்ட் வித் ஆல் மை ஹார்ட். தேங்க்யூ தேங்க்யூ. யாராச்சும் மென்ஷன் பண்ண மறந்துன்னா மன்னிச்சிருங்க. தேங்க்யூ. இந்த மேடைக்கு நான் வந்தது உமாபதிக்காகத்தான். அதை நான் முதல் உமாபதிக்கு சொல்லிடுறேன். ஏன்னா வாகை சூடவா அப்படின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தம்பி ராமி அண்ணன் நானும் நிறைய நாள் அந்த ஷூட்டிங் டேஸில் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது. வாழ்க்கையை பற்றி நிறையா பேசுவோம், சினிமாவை தவிர்த்து நிறைய விஷயங்கள் அவரும் நானும் பேசக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறையாவே இருக்கும். அந்த சந்தர்ப்பத்தில் குடும்பத்தை பற்றி பேச்சுக்கள் வந்தது, மகன் மகள் எதிர்காலங்கள் இதெல்லாம் பேச்சு போய்கிட்டே இருக்கும்போது உமாபதியை பற்றி சொன்னார். அப்பிறகு ஒரே ஒரு குறைஞ்ச ஒரு 15-20 நாளில் நான் ஷெட்யூல்லேருந்து வந்தப்போ உமாபதி ஒரு நாள் வீட்டுக்கு வர வேண்டிய சந்தர்ப்பம் இருந்தது. ஒரு ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டு அதை நல்லா ஞாபகம், ஒத்த நாடியாக ஒரு உடம்போட வந்தான், ரகுவரன் டைப்பில் தான் இருப்பான். அதோடு முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு தம்பி ராமையானோட நான் வேறு ஒரு படப்பிடிப்புகளில் பேசிக்கிட்டு இருக்கும்போது சகோதரர் தம்பி நடிக்கலான் இருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்னார். யார்? உமா. அப்படியா அப்படின்ட்டு பேசும்போது தான் சாதாரணமாக சினிமாவை தவிர்த்து உமாபதியுடைய கேரக்டர், இங்கே மேடையில் சொல்லப்பட்டவர்கள் அனைவருமே உமாபதிக்கான திரைத்துறையில் நீடித்து நிலைக்க வேண்டும் என்றால் ஒரு ஒழுக்கம் இருக்கணும், நேரம், தனி மனித ஒழுக்கம், இதை பற்றியெல்லாம் அதிகமாக எல்லாருமே சொன்னாங்க. இயல்பிலேயே அது உமாபதிக்கிட்ட நிறையவே இருக்குங்கிறது அன்னைக்கு அந்த பேச்சிலிருந்து என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது. உமாபதிக்கு தனிப்பட்ட ஒரு குணாதிசயம் இருக்கிறது, அவன் சுயம்பு. தம்பி ராமையாணன் இன்னும் மிகப்பெரிய உயரத்துக்கு போனால் கூட அவன் தன்னை தானே செருக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு பையனாக இருக்கான் முதல்ல. இரண்டாவது, தன்னுடைய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, சினிமாவுக்கு வல்லை என்னாலும் கூட அவன் எந்த தொழிலையும் செய்தாலுமே அவனுக்கு அந்த தொழிலில் ஒரு நேர்மையும் ஒரு ஒழுக்கமும் இருப்பதை அவனுடைய தனி மனிதனுடைய குணாதிசயம் காட்டுது. அதனால் இந்த திரைத்துறையில் அவன் நீடித்து நிலைப்பதற்கான அடிப்படை தகுதி அவனுக்கு இருக்குதுங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயம். அதுக்கு பிறகு ஒரு பாடலை வந்து நான் வேற ஒரு படப்பிடிப்பில் இருக்கும்போது செல்ஃபோனில் ஒரு பாடலை காட்டினார். அந்த பாடலை பார்க்கும்போது அவன் நடித்ததை நான் இதுவரையில் எதுவும் பார்க்கல. பாடலை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. காரணம், 1980களில் வந்த ரகுவரன் சார் சத்யராஜ் சார் தான் அப்போ அன்னைக்கு இருந்ததுலேயே ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க. அதுக்கு பிறகு தமிழ் திரையுலகில் கிட்டத்தட்ட அந்த ஹைட்டில் இருக்கிறது விஷால் தான். இவங்க மூணு பேரில் ரகுவரன் சார் நடனங்கள் அப்படிங்கிற பக்கம் போனதில்லை. சத்யராஜ் சார் நிறைய படங்கள் நடனம் ஆடியிருக்கார், ஆனால் அது சினிமாவில் மேனேஜ் பண்ண விஷயம்தான். ஆனால் ஒரு ஒரு சின்ன பையன்கள் ஆடக்கூடிய அளவிற்கு ஹைட்டாக இருக்கிறவங்க ஆடும்போது அந்த கால் கையெல்லாம் பெண்ட் பண்ணி ஆடுறதில் வந்து ஒரு சின்ன எங்கேயோ ஒரு விடுபடல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் விஷாலுடைய நடனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் ஹைட்டுக்கு ரொம்ப அழகாகவே ஆடுவாப்புல. ஆனால் அதுக்கு பிறகு திரையில் வந்து ஒரு நம்ம பெண்கள் கூட ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஆணின் மேல் நம்மளுடைய ஈர்ப்பு போகிறது இருக்கு பாருங்க, அந்த நடன அசைவுகளில் அது உமாபதிக்கு மிக சிறப்பாகவே அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது என்னுடைய தனிப்பட்ட ஈர்ப்பான என்னன்னா, எனக்கு என்ன ஃபீல் பண்ணுறது அதை சொல்கிறேன் நான். அந்த வகையில் இந்த படம் ஒரு நல்ல மனிதனுக்கும் நல்ல ஒழுக்கமுள்ள ஒரு பையனுக்கும் நல்ல சிறந்த தகுதியுள்ள ஒரு பையனுக்கு ஒரு வெற்றியாக அமைய வேண்டும் என்பதற்கு அமையும் என்பதற்கு அடித்தளமே என்னன்னா, அடுத்த படத்து எதிர்காலத்தினுடைய நம்பிக்கை பிரபு சாலமன் அவர்கள் இந்த மேடையில் கொடுத்தது. அது ஒரு ரொம்ப அருமையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். பிரபு சாலமன் சாருக்கு மிக மிக நன்றி. அடுத்தது, நான் திரைத்துறைக்கு வரும்போது கோவித்தம்பி சார் அவர்களோட அழைப்பதில் தான் நான் சென்னைக்கு வந்தேன். அப்போ நான் வந்து அவரை வந்து தம்பி அண்ணன் தம்பி அண்ணன்னு தான் கூப்பிடுவேன். தம்பி அண்ணன் அது மரியாதை கலந்து அப்படி வரும். அதுக்கு பிறகு இன்றைக்கும் அண்ணன் தம்பி ராமையண்ண அவர்களே அப்படின்னு சொல்லக்கூடிய நபராக சகோதரராக ராமையண்ண இருக்கார். அவரோட எனக்கு நெருங்கிய தொடர்புகள் நிறையா இருந்தாலும்
திரைமொழி திரையில் நாம் நல்லவர்களாக இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்லை. ரசிகர்கள் நாம் யார், நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னெல்லாம் பார்த்து திரைப்படத்துக்கெல்லாம் வர்றதில்லை. அவங்க சந்தோஷப்படுறாங்களா, என்னை அவன் சந்தோஷப்படுத்துவானா, நான் கொடுக்குற பணத்திற்கு அவன் அந்த 2.5 மணி நேரத்தை எனக்கு முழுமையாக என்னை கட்டி போடுவானா, என்னை ஏமாத்துவானா அப்படின்னு பணத்தை கொடுத்து அவங்க வர்றாங்க. அந்த வகையில் தம்பி ராமையண்ணன் வந்து திரையில் முழுமையாக ரசிகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். இந்த இடத்துக்கு வருவதற்கு அவருக்கும் வாவரும் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடினமான மேடு பள்ளங்களை எல்லாம் சந்தித்து வந்தவர். அவருடைய குடும்பத்திலிருந்து வரும் உபாவதி மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாழ்த்துக்கிறேன். அதோடு இந்த மேடையில் இருக்கிற இன்னும் சில ஒரு படம் சார்பு இல்லாத நான் இந்த மேடையில் இருக்கிற நண்பர்களை பற்றியும் நான் பேசணும். ஈரம் அறிவழகன் நான் இதுவரையில் நேரில் பார்த்ததே இல்லை. ஆனால் அந்த படம் பார்த்ததிலிருந்து பல மேடைகளில் பல இன்டர்வியூவில் நான் பேசிக்கிட்டே இருப்பேன். எனக்கு சமீபத்தில் பாதித்த ஒரு மிகப்பெரிய இயக்குனர் அறிவழகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். படம் நான் ஃபோனில் அவர்கிட்ட பேசியிருக்கேன். இப்போ சமீபத்தில் குற்றங்குடிகள் படம் வந்த பிறகு கூட அவர்கிட்ட நான் தொடர்பு கொண்டு பேசினேன். ஆனால் நேரில் பார்க்கல. இந்த மேடை அவர் நேரில் சந்திக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு சந்திப்பு அமைஞ்சதில் ரொம்ப சந்தோஷம். என்னுடைய வயதில் ஒரு புத்திசாலித்தனமாக ஒருத்தர் பேசுனா நீ பெரிய பாலச்சந்திராம்பாங்க, கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் போட்டு இருந்தால் உனக்கு என்ன பெரிய அரவிந்த்சாமி நினப்பா, ஒரு பெண் வந்து ஒரு அழகுபூர்வமாக வெளிப்படுத்திக்கிட்டா நீ என்ன ஐஸ்வர்யா நினப்பா அப்படிம்பாங்க. இப்படி ஒரு அடையாளமாக மாறுவது ஒரு மிகப்பெரிய விஷயம். அந்த வகையில் திரைத்துறையில் ஏதாவது திட்டமிட்டு ஒரு நேரத்தையோ அல்லது திட்டமிட்டு ஒரு படப்பிடிப்பை வேறு யார் செஞ்சாலும் ரவிக்குமார் அண்ணனை போல் அப்படின்னு ஒரு ஐகானிக்காக ஒரு மாறினது இருக்கு இல்லையா, நேரம் அந்த ஒழுக்கத்துக்கு, அது உண்மையிலுமே அவர் படத்தை விட அவர் மிகப்பெரியவர்கள் சம்பாதிச்ச விஷயமா நான் நினைக்கிறேன். அதோட பேரரசு உமாபதி போன்றவர்களை நடனமாட தூண்டி விட்டுருக்கார் பாருங்க, அது இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவகார்த்திகேயன் சொன்னாப்ல, எல்லாரும் பேசி முடிச்சு நாம் என்னென்ன பேசுறது அப்படின்னாங்க, எனக்கு அதுதான் குழப்பமாப்பா இருக்குப்பா அப்படின்னேன். தம்பி அதை மீறி நான் பேசிட்டேன், தப்பா நினைச்சுக்காத. இந்த படத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரும் வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி வணக்கம். நடிகெல்லாம் இல்லைங்க, நான் வந்து மியூசிக் பண்ணதான் வந்தேன். ஏன்னா இந்த பக்கம் தான் வந்து ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி இப்போ எனக்கு தோணுது. ஏன்னா எல்லாருமே அந்த பக்கம் தாவி போயிட்டுருக்காங்க. அதனால் நான் இசைதான் நான் வந்து நான் நேசிக்கும் காதலி. ஸோ அந்த காதலியை வந்து திகட்ட காதலிக்கணும் அப்படின்றதான் என்னுடைய வாழ்நாள் ஆசை. அண்டு எல்லாரோடைய பேரன்பை சம்பாதிச்சிருக்கிற தம்பிராமையா அண்ணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படம் வந்து வேலை செய்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருந்தது வந்து அவர் தான். ஏன்னா ஒரு ஃபஸ்ட் டைம் இந்த படத்தோடைய கமிட்மெண்ட்டுக்கு முன்னாடி அவர் கால் பண்ணி பேசினார். இரவு நேரம் அவர் வந்து பேசின அந்த ஒரு சில நிமிடங்கள் வந்து என்னை அப்படியே உலுக்கி எடுத்துருச்சு. ஸோ அடுத்த நாளே வந்து கண்டிப்பாக இந்த படம் நம்ம வேலை செய்தே வந்து தீரணும் அப்படின்னு முடிவு எடுத்தேன். ஸோ அப்படி தான் இந்த படத்தில் எல்லா சாங்ஸும் வந்து ஒர்க் பண்ணோம். அண்டு மேடையில் இருக்க பெரியோர்கள் இதில் ஐ திங்க் 70% ஆஃப் த பீப்புள் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த படம் எங்களுடைய ஒரு எல்லோரும் சொன்ன மாதிரி எங்களுடைய ஒரு அந்த ஒரு ஃபேமிலி பாண்டிங்லேருந்து உதித்த ஒரு படமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ எங்கள் வீட்டுக்குள்ளே இதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்தால் எங்கள் முழு குடும்பத்துக்கே கிடைத்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக தான் நாங்கள் இதை பார்க்குறோம். ஸோ அதுக்கு முழு தகுதியாக உமாபதி வந்து இருக்கிறாரு. ஸோ அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாரும் சொன்னது போல் தம்பி ரம்யாசருடைய ஒழுக்கம், அந்த ஒரு பங்க்சுவாலிட்டி, அவருடைய ஆக்டிங் ஸ்கில்ஸு, இதெல்லாம் வந்து சிதைக்காமல் ஒரு வேலையை நம்ம பார்த்துட்டு போனாலே போதும் உமாபதிக்கு. ஸோ அதுதான் நானும் இங்கே வந்து பதிவு பண்ண விரும்புகிறேன். அண்டு இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸ்க்கும், சினிமாட்டோகிராஃபர், எடிட்டர், அண்ட் குறிப்பாக இந்த திரைப்படத்துடைய இயக்குனர் இன்பாசேகர் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஒரு ஒன்லைன் கேட்டும்போதே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்டு இந்த அந்த மூமெண்ட்லேயே இந்த படத்தை நம்ம வேலை செய்யணும்னு முடிவு பண்ணோம். அண்ட் இந்த படத்துடைய ப்ரொடியூசர் ரமேஷ் அவர்களுக்கு, குறிப்பாக இந்த திரைப்படம் வந்து ரமேஷ் சாருக்கு, இன்பசேகர் அவர்களுக்கு அண்டு உமாபதிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் வந்து எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். அண்டு எனக்கு இசை ஞானி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய வெறியன் நான். ஸோ அவருடைய பாடல்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன் இன்ன வரைக்கும், அது வந்து நிறையா சாங்ஸ் அவர் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பேன்.
அவருடைய இசையை பார்த்து வியந்த எத்தனையோ பேரில் நானும் ஒருத்தன். வெறும் அவருடைய இசை மட்டும் இல்லாமல் அவரை ஒரு பர்சனாலிட்டியாகவும் வந்து அட்மையர் பண்ணுற ஒரு ஆள் நான். அவருடைய இன்ன வரைக்கும் அவர் வந்து செய்து கொண்டிருக்கும் படங்கள், அதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கிற ஆர்டிஸ்ட், எந்தெந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் கூடலாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்லாம் கூட ஜெனரலாக அந்த ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி பார்ப்பேன். காலத்தை கடந்தும் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய இசையில் வந்து இந்த நடிகருக்காக அவர் வேலை செய்தது, அதுக்காக அவர் வந்து ஸ்பெஷலாக ஒரு மெட்டு போட்டது அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியாது. தொடர்ச்சியாக எத்தனையோ புதுமுகங்களுக்கு, எத்தனை எத்தனையோ ஸ்டார்ஸ் அவருடைய இசை மூலியமாக ஒரு மிகப்பெரிய ஒரு சக்திக்காக ஒரு நல்ல ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவங்க வந்து உருவம் எடுத்திருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனாக நான் வந்து எடுத்திருக்கேன் அவருடைய இசையில். ஸோ அதனாலேயே வந்து எந்த ஒரு அந்த ஒரு அப்டக்கல்ஸ் எதுவுமே என்னுடைய மைண்டில் வந்து வச்சுக்க மாட்டேன். இந்த ஒரு ஹீரோ இதுக்கு உங்களுக்கு பண்ணணும் அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் எனக்கு எப்போவுமே என் மைண்டில் இருந்ததே கிடையாது. அந்த ஸ்கிரிப்ட் வந்து லாயலாக இருந்ததுன்னா அதை வந்து அந்த டைமில் இது நம்ம பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்தோம்னா அது பண்ணிட வேண்டியது தான். ஸோ அப்படி தான் வந்து ஒவ்வொரு திரைப்படமும் வேலை செய்யும் போதும், மனம் கொத்தி பறவை வேலை செய்யும் போதும் எனக்கு சிவகாரன் அப்படி தான் நான் பார்த்தேன். எனக்கு வந்து அது வந்து ஒரு புதுமுகமாக அப்படி எனக்கு ஃபீலும் ஆகலை. நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படத்துக்கு நம்ம உண்மையாக இருக்கணும் அப்படின்றது ஒரே விஷயந்தான். என்னை தேடி வருகிற ஒவ்வொரு இயக்குநரும் எனக்கு மணிரத்னம் சார், சங்கர் சார் தான். என்னை தேடி வரும் ஒவ்வொரு தயாரிப்பாளரும் எனக்கு ஒரு ஏவிஎம் ஸ்டுடியோஸ், ஒரு ஆர்பி சௌத்ரி சார் மாதிரி தான். ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு நான் எப்போவுமே மைண்டில் எடுத்திருப்பேன். ஸோ அது செய்கிற பாட்டு, அந்த பாட்டை நம்ம வந்து உண்மையாக நேசித்து அதை நம்ம வேலை செஞ்சோன்னா அதுக்குண்டான ரீச் எப்போவுமே இருக்கும் அப்படின்றதான் நான் வந்து நம்பி வேலை செய்கிறது. அதுக்குண்டான சாட்சியாக தான் இந்த திரைப்படத்துலேயும் அந்த ஏனடி அப்படின்ற பாடல் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அண்ட் நான் வந்து பொதுவாக போய் சந்திக்கிற மக்கள் எல்லாமே வந்து கேட்பாங்க இந்த பாட்டு எப்போது வருது, திரையில் எப்போது வருது, எப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுத்துருக்கு எனக்கு. அண்ட் யுகபாதி சாரோட காம்பினேஷனில் தொடர்ச்சியாக வேலை செஞ்சிட்ருக்கோம். ஸோ அந்த காம்பினேஷனில் அடுத்து ஒரு ஹிட் லிஸ்ட்டாக இருந்த பாடல்களும் சேர்ந்துருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ப்ரெஸ் மீடியா உங்களுடைய அன்புக்கும் அரவணைப்புக்கும் ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாம் வெயிட் பண்ணியிருந்து கடைசியாக கூப்பிட்டேன். நம்ம பெரிய வைரமுத்து மாதிரி ஏதோ பேச போகிறான்னு நினச்சிடாதீங்க. இதே மாதிரி தான் எப்போ பார்த்தாலும் முதல்ல ஒரு சிரிப்பு தான் வெளியில் கேட்கும். ஷூட்டிங் ஸ்பாட்டில் உட்காந்து பேசும்போது கூட இந்த படத்தின் இயக்குனர், தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சீனியர் மோஸ்ட்னு சொல்லிட்டாங்க, அதனாலேயே நம்ம தெரியல. ஒரு ஒருத்தர் பேரும் எனக்கு தெரியல. நான் இப்போ தான் அறிமுகமாகறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளருக்கு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். இந்த செல்வகுமார் நிறைய சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கிறேன். அவனால் முடிஞ்சது போட்டு விட்டான் ஏதோ ஒன்று. எதே இளம் சூப்பர், எல்லாரும் ஏதாவது பாராட்டினா நான்லாம் பாராட்டினா ஒன்று அப்படியா தேங்க்யூ அப்படின்றதுனால இவர் இளம் சூப்பர் சார்னு மூஞ்சி திரும்பிட்டார். அவர் ஏன் அப்படி போடுறீங்க? அது ஒரு விதத்தில் நல்லது. ஏன்னா இன்னொருத்தரோட எதுக்கு கம்பேர் பண்ணணும்? நம்ம தனித்து நிற்கணுமே அப்படின்னு நினைக்கிறீங்க அதானே? அதனால தான். ஸோ ரொம்ப நன்றி தம்பி ரமேஷ் சாருக்கு. என்னை வந்து இங்கே கூப்பிட்டதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களை பார்த்து சிவகார்த்திகேயன்லாம் வந்து பொம்பளை வேஷத்தில் தான் கடைசியாக பார்த்தது. அதனால் தம்பி என்ன தம்பி என்னன்னு சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த அவர் கோவை தம்பி சார் படத்தில், அந்த படத்தில் நான் இப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் கோவை தம்பி ப்ரொடக்ஷன். அங்கே இவர் தான் ஓடுவார், ஏய் தம்பி என்ன வர்றாரு, தம்பி என்ன, ஏய் தம்பி வராரா அண்ணன் வராரா அப்படின்னு, தம்பி என்ன வராரு, தம்பி என்ன வராரு. ஸோ அது மாதிரி அடுத்தது தம்பி அண்ணன் வந்து சினிமாவில் வந்து தம்பி ராமையா சார். அதாவது உமாபதி வந்து அவர் தம்பி ராமையா சாரை விட அதிகமாக பேர் வாங்கிட்டா அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷப்படுவார். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவரளவுக்கு பேர் வாங்கினாவே போதும், நீ பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வந்து வெறும் நிறைய பேருக்கு காமெடினா மட்டும்தான் தெரியும். இல்லை அவர் ஒரு குணச்சித்திர நடிகர் அப்படிங்கிறத வந்து பிரபு சாலமன் படத்துலேருந்து அவர் இன்ன வரைக்கும் கண்டினியூ பண்ணுறாரு. சிரிக்க வைக்கவும் தெரியும், அழ வைக்கவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நடிகர்கள் உருவாகிறது வந்து ரொம்ப கஷ்டம். நீங்கள் காமெடியன்ஸ்னே எடுத்துட்டிங்கனாவே
நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கவுண்டமணி சார்லாம் கஷ்டப்பட்டு அதை வைக்கணும்னு ட்ரை பண்ணுவார், ஆனால் யாரும் அறமாட்டாங்க. கவுண்டமணி, வடிவேலு, விவேக் இவங்கெல்லாம் வந்து இப்போ எவ்வளோ குணச்சித்திரமாக நடிச்சுன்னு நடித்து அவங்க ட்ரை பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஃபேஸ் அமைஞ்சு அந்த மாதிரி அவங்க ஒரு ரியாக்ஷனில் தான் ஆடியன்ஸ் இருக்காங்க. பட் தம்பி ரமையா கிட்ட வந்து அது வேற ஒரு ரெண்டுமே கலந்து கொடுக்கக்கூடிய ஒரு அளவுக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து நான் சின்ன வயசில் பார்த்த படங்கள்லாம் வந்து பாலையா சார், சந்திரபாபு, அப்புறம் நாகேஷ், இவங்க தான் வந்து சிரிக்க வைக்கவும் முடியும், அவங்களால அழவைக்கவும் முடியும். அந்த அது வந்து ஒரு மிகப்பெரிய டேலண்ட், அது ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான். ஸோ அது வந்து வெளிக்கொண்டு வந்து இது பிரபு சாலமனுக்கு ரொம்ப தேங்க்ஸு. அந்த அளவுக்கு ஒரு பேர் வாங்கின அவங்க அப்பாவனுடைய அந்த பேரை நீ நெருங்கினாவே நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச மாதிரி தான். ஸோ அதுக்கு நீ உழைக்கணும். டான்ஸ் வேணால் என்னை பார்த்து நீ ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனால் நடிப்பெல்லாம் நீ வந்து உங்கள் அப்பாவுக்கிட்ட நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அந்த அவர் பேசும்போது அவருடைய இன்னசென்ஸ் எனக்கு பிடிச்சிருந்தது. மெட்ராஸா பராக்கு கிராக்கெல்லாம் பேசினார். ஸோ அந்த இன்னசென்ஸ் அது அப்படியே மெயின்டைன் ஆகணும் எப்பவுமே. அது அது இன்னசென்ஸ்ன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது, அது ஓப்பனாக பேசுறது, ஓப்பன் ஹார்ட்டட். அந்த ஓப்பன் ஹார்ட்டட் வில் மேக் யூ சம்படி ரியலி. அதனால் என்னுடைய வாழ்த்துக்கள் உமாபதி அவர்களுக்கு. இன்றைய விழாநாயகன் இமான் அவர்கள், அவர் எப்படி ஒரு படத்து ஒரு பாட்டை வந்து போடுறதுக்கு எவ்வளோ சிரத்தை எடுத்துப்பார் அப்படிங்கிறது எனக்கு அனுபவம் இருக்குது. அவர் மியூசிக் மட்டும் நல்லா வந்தால் போதாது, அதனுடைய வார்த்தைகள் அந்த முதல் அதுவும் பர்டிகுலராக அந்த பல்லவியில் வந்து விழுற அந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப வந்து பிரமாதமாக அமையணும், எல்லாருக்கும் கேட்ச் ஆகணும் அப்படிங்கிறதுல வந்து நான் பார்த்த ரெண்டாவது ஏஆர் ரஹ்மான் அவர். ஏஆர் ரஹ்மானுக்கும் அது அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். தட் இஸ் அந்த பல்லவி கேட்சாக வரணும் அப்படின்ட்டு. பல்லவி ஒருவேளை கேட்சாக வந்துடுச்சுன்னா அந்த மியூசிக்கை விட்டு கூட கொஞ்சம் அப்படி பெண்ட் ஆவாங்க. ஸோ அதில் ரொம்ப சிரத்தி எடுத்துக்கிறவர் உண்மையாகவே, அதனால தான் கேட்சியாக இருக்குது. ட்ரெய்லர்ஸு சாங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஏதோ ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது படத்தை பார்க்கணும் அப்படின்ட்டு. பிகாஸ் அவங்க சொன்ன மாதிரி, படத்தில் சொன்ன மாதிரி ஒன்லி இட்ஸ் லவ் ஓரியன்ட் ஃபிலிம் இல்லாமல் இன்றைக்கி ட்ரெண்டில் இருக்குது. தட் இஸ் ஒரு ஒரு நான் வந்து புரியாத புதிர் ஸ்டைல்லையே படங்கள் எடுத்திருந்தால் நான் இன்றைக்கி இன்னும் நிறைய படங்கள் அந்த மாதிரி கொடுத்துருக்க முடியும். அது மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன், ஒரு ஒரு த்ரில்லரும் கூடவே இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். பாடல்களும் படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். அதே போல் மேடையில் இருக்கக்கூடிய சகோதரர்கள், விற்பனர்கள், கீழே அமர்த்திருக்கக்கூடிய திருவிழக முன்னோடிகள், ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரம் குறைவாக இருக்கிறதுனால 5:30 அனுப்பிடுறேன் என்ற மாதிரி சொன்னேன். குறிப்பாக என் மானசீக இயக்குனர் திரு கே எஸ் ரவிக்குமார் சார், இன்றைக்கு 3:00 சார், நான் தம்பி என் தங்கத்தோட வேலைக்காரன் படத்தில் இருந்ததுனால காலம் தாழ்த்தி உங்களுக்கு நான் அழைப்பு கொடுக்குறேன் சார் அப்படின்னாரு. 3 மணிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி ஒத்தி விட்டு வந்தார். இதெல்லாம் நான் வந்து இந்த மேடையில் டப் டப்னு சொல்ல முடியாது, அந்த வயசெல்லாம் தாண்டினவன். அதனால் நான் வந்து இதை பதிவுகளில் தான் நான் மீடியாக்கள் மூலமாக தான் சொல்லுவேன். இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு எனது அலுவலகத்தில் தான் இருப்பேன். ஆமாம், எனது வேலைக்காரன் படம் வந்து இறைவன் ஆசீர்வாதத்தோடு ஒரு மன நிறைவோடு இந்த வருடத்தில் ஒரு பிரபரப்பான ஒரு படத்தில் நடித்தோம், வேறு படம் பார்த்துக்கலாமே அப்படின்ற அளவுக்கு சமீபத்தில் சில படங்களை வேண்டான்னு சொல்லிட்டு அதில் மன நிறைவாக ஒரு ஆத்மார்த்த இளைஞனோடு பயணம் போன அந்த திருப்தியோடு. ஆனால் அதனால் மீடியாக்கள்கிட்ட மேலே உட்காந்துருக்கிறவங்கள்ட்ட பேசிடுவேன். ஒரு விஷயம், என் வாழ்க்கையில் வந்து இந்த இடத்துல இப்போ நின்று பேசுவதற்கு நான் காரணம் இல்லை, எனது இயக்குனர். நான் எல்லா மேடைகளும் சொல்வேன், இருக்கும் வரை சொல்வேன், இருக்கும் வரை, அதுதான் பாசிட்டிவ், இருக்கும் வரை சென்றது நெகட்டிவ். நான் இருக்கும் வரை சொல்வேன், என் வாழ்வை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி சென்றவர், காலம் எனக்கு கொடுத்த கற்பக விருட்சம், என் சகோதரன் பிரபு சாலமன். எனது நான் ரொம்ப மெய்மறந்து பார்க்கிறது, நான் சில விஷயங்களை காலத்தின் போக்கில் விட்டுருவேன். பிரபு சாலமன் சார் அவர்களுக்கு இன்றைக்கி காலையில் அவர் மேல் தவறில்ல, அவசரமாக எனது தம்பி சிவகார்த்தியனுடைய அனுமதியை வாங்கினேன். அந்த தம்பி தேதி கொடுத்தோன்னு இந்த தேதியில் வச்சுக்கலாம்ட்டு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் தம்பி சிவரமேஷ்குமார் சொன்ன உடனே சரின்ட்டாங்க. அவசர அவசரமாக சொன்னவர்களும் ஸ்ரீலங்காவில் இருந்தார் பிரபு சாலமன் சார். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து மும்பையில் இருந்திருக்கணும், அந்த ப்ரோக்ராம்லாம் கேன்சல் விட்டு அது 13-ஆம் தேதியை மாற்றிட்டு வந்தார். நான் பதட்டப்படல, வந்தால் சந்தோஷம், வரலன்னா எனக்கு நம்மளுக்கு அவ்வளோதானே, பெரிய என்ன பண்ண முடியும் அப்படின்னு. இதில் எனக்கு பெரிய நிகழ்வான ஒரு விஷயம் என்னதுன்னா, ஒரு மைனாவில் எனது சகோதரர் பிரபு சாலமன் சார் எனது அன்புக்காக ஒரே ஒரு செய்தியில், அண்ணே இது ஆல்பம் மாதிரி போட்டு கொடுக்குறேனே நீ போங்கண்ணே அப்படின்னு சொன்ன தம்பி இமான், இந்த பாடல்களை
இந்த அளவுக்கு எளிமையான வரிகளை கொடுத்து நான் அடிக்கடி சொல்வேன், கண்ணதாசனுக்கு பிறகு ஒரு யதார்த்தமான வரிகளை வந்து சந்தத்துக்குள் அடக்கக்கூடிய சக்தி கொண்ட ஒரு தம்பி யுகபாரதி. எனக்கு ப்ரொஃபஸர் அலமன் சார் அண்டு இமான் தம்பி யுகபாரதி இந்த மூன்று பேர் மேடையில் அமர்ந்து அங்கே அந்த படையினுடைய மகன் வந்து அவருடைய முதல் நிகழ்வு நடக்குதுன்றது எனக்கு ஒரு பெரிய இணைஞ்சுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்க வேண்டிய ஒரு விஷயம். இது கடவுளுக்கு நன்றி. பொன்னியின் சார் என் குடும்பத்தினுடைய உறுப்பினர், அவர் என்னை புரிந்தவர். அதே போல் தம்பி ஈரம் அறிவழகன் தனி அடையாளம் கொண்ட தம்பி, இங்கே வந்து வாழ்த்தி விட்டு சென்றவர்கள். நாங்கள் சில பேர் தான் நான் அழைச்சதற்கு மறுப்பு சொல்லாமல் வந்துட்டாங்க. நான் யார்கிட்ட அழைக்காமல் போயிருந்தேன்னா இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்கள்ட்ட வருத்தத்தை வளைத்ததற்கு வந்தவர்களுக்காக நன்றியை சொல்லக்கூடிய கடமையில் இருக்கேன். எனக்கு பிள்ளை இவன் பிறந்ததில்லை, யார் பிறந்திருந்தாலும் ஒரு பெத்த பிள்ளைக்காக ஒரு அப்பா இந்த இடத்துல நின்று காலத்தின் கட்டாயம் எல்லோரும் சொல்லதை போல் அது ஒரு சின்ன ஒரு முகப்பு, ஒரு ஜஸ்ட் ஒரு டோர் ஓப்பன் பண்ணுறோம் அவ்வளோதான். அவனிடம் என்ன தனித்தகுதி இருக்கிறது அவன் தான் உருவாக்கிக்கணும், அது அவனுக்கு உணர்ந்து வந்திருக்கும். எனது குழந்தைங்க சின்ன வயதாக இருக்கிற போது எனக்கு இந்த நிலை கிடைக்கல. அதனால் ஒரு விஷயம், எனது போராட்டங்கள் எந்த இடையில் நான் வந்து யார் கூப்பிட்டாலும் அவருடைய பக்கத்தில் ஓடிக்கூடிய ஒரு கை குழந்தையாக இருந்த என்னை ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து என்னை வந்து ஒரு கரசியத்து இந்த ஒரு இடத்துல உனக்கிட்ட ஒன்று விஷயம் இருக்குங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை எனக்கு என்னை அடையாளம் காட்டிய ஒரு பிரபு சொல்லுங்கள் சார் என்ற மூலையை. அது மாதிரி அவன் எல்லாத்தையும் பக்கத்தில் பார்த்துருக்கான். ஒவ்வொரு நாள் விஷயத்தையும் நான் வந்து நான் அடிப்படையாக எல்லாத்தையும் சொல்லக்கூடிய விஷயம். எப்படி சார் எப்போதுமே எனர்ஜெட்டிக்காக இருக்கும், எந்த செட்டில் போனாலும் உங்களை எனர்ஜியாக பார்க்குறாங்களே, எல்லாரும் உங்களை வாழ்த்துறாங்களே, அன்பு தானே பள்ளி கொடுக்க தீராத ஒரு விஷயம் அன்பு தானே வாழ்க்கையில். ஒரே ஒரு விஷயம் மட்டுமே சிம்பிளாக, காலையில் எந்திரிச்சோம் கண்ணாடியை பார்த்தோன்னே இன்னும் இன்னைக்கு நான் உசுரோடு இருக்கிறேன் பரவாயில்லையே. 29 வயசில் பட்டுக்கோட்டு கல்யாண சுந்தரம் இருந்தார், 30 வயசில் ஷில்லி இருந்தார், 32 வயசில் கணிதமேதை ராமானுஜர் இருந்தார். இந்த பிரபஞ்சத்தை முன் பின்னின்று பிரிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி வாய்ந்த மாமனிதர் இறைவன் இயேசுபிரானே இந்த மண்ணுலகில் மனிதனாக 33 காலங்கள் தான் இருந்தார். மகாகவி பாரதி 39 வருடங்கள் இருந்தார். 54வது வயசில் உசுரோடு இருக்கிறது மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். ஆமாம், இது கடவுளுக்கு இப்படி அமர்கிற பொழுது இந்த ஒரு சூழல் எனக்கு கிடைக்கிறது அப்படின்னா நான் இது பெருமையாக சத்தியம்னு நினைக்க மாட்டேன். இதுக்கு தகுதி உள்ளவரா, இந்த தகுதியை நான் இன்னும் வளர்த்துக்கணுமே என்று பயம் பொறுப்பு இதாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு பையனுக்கான ஒரு விஷயமாக தந்தையாக இந்த எடுத்துருக்கேன். இதற்கு பிள்ளையார் சொல்லி போட்டது தம்பி யுகபாரதி. ஆனால் இப்படி ஒரு கதை கேட்டேனே, இந்த சேர்ந்த ஒரு தம்பி சொன்னாப்புல கேளுங்கண்ணே அப்படின்னாப்புல அந்த பிள்ளையார் சொல்லி போடப்பட்டு அதற்கு பிறகு நான் அங்கீகாரம் பண்ண மாட்டேன். ஏன்னா எல்லாமே எனக்கு வந்து மிச்சம் ஏதாவது காசு கீசு சேர்த்து வச்சுனா அவன் பேர் தான் வைப்போம். எல்லாரும் வந்து சில காலகாலமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அவன் வாழ்க்கையை அவனே தீர்மானிக்கட்டும் அப்படின்ற மாதிரி கதை கேட்டால் எனக்கு பிடிச்சிருப்பான்ட்டான். நீ பிடிச்சிருந்தே சொன்னப்ப நம்ம பாப்பா பிரபுசாலம் சார்ட்ட அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு பிரபுசாலம் சார்ட்ட இன்பது சேர் கூட அழைச்சி அதை அதை கதை கேட்டார். சில திருத்தங்கள் சார் சொன்னாங்க, சொல்லிட்டு கேயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதற்கு அன்றைய சாயந்தரம் தான் இந்த என் மகனுடைய எப்படி ஒரு சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு ஒரு பெருமாள் முதலியார் போல எனது தம்பி எனது மகனை உமாபதிக்கு தம்பி சிவராஜ் சிவரமேஷ்குமார், இது காலத்தால் மறக்க முடியாத ஒரு விஷயம்தான். அந்த வகையில் எனக்கு வந்து தம்பி நடிகர்கள் ஐயா அவருடைய 3வது தலைமுறை ஐக்கியாக இருக்கட்டும். ஈரம் குற்றம் 23 எனக்கு ஒரு பெரிய ஒரு சட்டில்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வாங்கினாரா, நம்ம என்ன சொல்கிறது கேரக்டர் அதுக்கு ஒரு நம்மளை நம்பி ஒரு கதாபாத்திரம் பண்ணி எனக்கு அடுத்த மரியாதை. இதுவரை என்னை பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய அன்பு பங்காளி சுராஜ் அவர்களுக்கும் ஆமாம் நிச்சயமாக அடுத்த படத்தில் என்னை பயன்படுத்துவோம் என்று ஒரு உறுதியோடு என் மண்ணின் மீது சிவகங்கை செல்லப்பிள்ளை தம்பி பேரரசு அவர்களுக்கும் ஆமாம். அப்போ இந்த படம் சார்ந்த தம்பி இன்பா எனது தயாரிப்பாளன் எடிட்டர் எல்லாருக்கும் எனது இணைஜித்தின் அடித்தளத்திலிருந்து எனது ஆசையை அன்பை ஆசீர்வாதத்தை சொல்லிக்கிறேன். ஒரு விஷயம், இளைஞர்களுக்கு நிறைய கல்லூரிகளில் போகிறபோது நான் பேசுவேன், ஏன்னா அந்த பேசுகிறதுக்கு அறிவு தேவையில்லை வயசு போதும், வயசில் மூத்தம் உலர்னா கூட மன்னிச்சு கேட்டுக்கோங்க. அந்த வகையில் நான் சமீபத்தில் நான் நிகழ்ச்சிக்கு தம்பிங்க இருந்து அமர்ந்திருக்காருன்றவருக்காக சொல்லலை, நான் இளைஞர்களுக்கான ஒரு விஷயமாக அதை நான் பதிவு பண்ணுவேன். ஒரு மலையாக இருக்கிற பொழுது ஒரு தாயினுடைய அரவணைப்பு இல்லாமல் உறவுகளுடைய சுற்றங்களுடைய சூழல் இல்லாமல் ஒரு பிள்ளை வளர முடியாது. ஆனால் ஒரு பையன் இந்த அவசரமான உலகத்தில் வீட்டை விட்டு 10 வயசு ஆனால் வெளியில் போனால் கெட்டு போகிறதுக்கு 5வது நிமிஷத்தில் 50 வாய்ப்புகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஒரு ஒரு நிலை உயர்கிற பொழுது கெட்டது எப்படி நல்லது உயர்கிற பொழுது கெட்டதும் அதே அளவு உயரும், இதுதான் பிராணம். அதே போல் சமீபத்தில் வந்து தம்பி சிவகார்த்திகேயன் அவர் கூட நடி நல்லா நிறைய ஹீரோ கூட நடிச்சிருந்தாலும் கூட நான் யாரையும் அழைக்கணும்னு மனசு முதல் சந்திப்புக்கு ஒரே ஒரு பிள்ளையை தான் கூப்பிட்டேன், உடனே வந்துருச்சு. என்னென்ன பண்ணும் அப்படின்னா என் மகன் நீங்கள் சொன்னது போல் என் மகள் ஒரு திருமணத்துக்கு வந்துச்சு. என்னென்னா ஒரு 17 வயது 18 வயசு கல்லூரி பருவத்துக்கு போகணும் தம்பி சிவகார்த்திகேயன் என்ற பிள்ளை,
ஒரு சராசரி சன்மானம் சம்பாதிக்க தகுதி இல்லாதான் குடிச்சிட்டு கூப்பிட கெடுக்கிற தகப்பனா இருந்தா அவர் செத்து போனா கூட பிள்ளைகளுக்கு பெருசா வித்தியாசம் தெரியாது. சிறைத்துறையே சூப்பரண்டு மகாபெரிய ஒரு போஸ்ட்ல இருக்காரு. அவர் பார்த்தா வாசல அத்தனை பேர் சொல்லி தெரியக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்பீரமான தொழிலதிபர் ஜனின்னு சொல்லுங்கள. அதனால அரசாங்க ஜனி ஒரு சிறைத்துறைய விஷயத்துல 18 வயது எந்த நேரத்தில் தந்தை வந்து தந்தையாக இல்லாமல் தோழனாக மாற முடியுமோ மாற வேண்டிய அவசியம் இருக்கும் இந்த அவசரமான உலகத்துல. 18-19 வயசுல இந்த மண்ணுலகம் விட்டு அவர் இளம் வயதுல இறந்து போயிடறாங்க. அப்படியாக இருந்தால் இன்னும் இந்த சமுதாயத்தில் பார்த்துருக்கோம், தந்தை இல்லாம எந்த குழந்தைகள் தலிகிட்டு போன தந்தை இருக்கிற போது தலிகிட்டு போன குழந்தைகள் தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்கு, அகண்ட பாரதம் பார்த்துட்டு இருக்கு. அப்போ சுயம்பு எல்லாரும் சொன்னதை போல ஒரு தனி மனிதராக இருந்து ஒரு தாயை தந்தையை இழந்த தாய்க்கு ஒரு மிகப்பெரிய சக்தியை கொடுத்து நம்பிக்கையை ஏற்படுத்தி தனது உடன்பிறந்த சகோதரி மருத்துவர் அவர் மிகப்பெரிய டாக்டரா இருக்காங்க அவர்களுக்கும் ஒரு நம்பிக்கை கொடுத்து தன் மீது யாருடைய பச்சாதாரம் சுய பச்சாதாரம் விழுந்து விட கூடாது என்பதை உணர்ந்து ஒரு பிள்ளை போராடி இருந்திருக்கு அப்படின்னு நம்பிக்கை சொல்றேன். ஒரு 10 வருடங்களாகவே பார்த்துட்டு இருக்கோம். அப்ப இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு செய்தி பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்க 20-22 வயசு கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் என் மகன் சொல்றது இப்பளை இன்ஸ்பிரேஷன் தான். எனக்கு கூட நான் என் பையன் கூட டோர் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கு அவர் காரணமாக இருக்கேன். யாருடைய சக்தி இல்லாமல் சுய ஒழுக்கத்தினுடைய அதே ஒரே ஒரு கோட்பாட்டில் இவ்வளோ பெரிய உச்சநிலையை அடைஞ்சிருக்கிறாப்ல. நான் வந்து மலேசியாவில் நடிச்சுட்டு இருக்கிற பொழுது அப்படி மகோலமான மாசு வீட்டிலேயே நம்ம வீட்டிலே எல்லாருமே தம்பி படம் வந்துட்டா பார்த்துருவாங்க. எப்படி வைகை புயல் வடிவேல் அவர்களுடைய நகைச்சுவை வந்தால் அவருக்கு பிடிக்காதவர்கள் கூட அந்த காட்சி மாற்றி பார்க்க மாட்டார்கள். அவர் மிகப்பெரிய ஜீனியஸ் வைகை புயல். அதே போல இந்த சமீபத்தில் சிவகார்த்தி ஸ்கிரீனில் வர்றாரு அப்படின்னா குழந்தைங்க மாற்றாது அவரை பெரிய சக்தியை ஆடியன்ஸை கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அகம்தான் காரணம் இங்கே இருக்க நீங்கள் மறைக்க முடியாது. ஸோ நல்ல மனசுக்கு சொந்தக்காரராக இருக்காரு. இதுக்கு யதார்த்தமாக அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். என் மகனுக்கு வந்து இப்படி ஒரு அன்பை இந்த விழாவை சிறப்பித்து ஒரு அட்டென்ஷன் கிரியேட் பண்ண தம்பி சிவகார்த்தி நபர்களுக்கு என் நன்றி நிறைய எப்பொழுதுமே நன்றி இருக்கு. மறுபடி இந்த படம் பத்திரிகை இணையதளம் தொலைக்காட்சி சகோதர சகோதரிகளுக்கு உங்களோட பிள்ளை பார்த்துங்க. தவறு இருந்தால் தட்டு சொல்லுங்க. ஆமாம் தகுதி இருந்தால் வாழ்த்துங்க. அதான் விஷயம் நான் சொல்லுவேன். இந்த படம் எல்லாருடைய ஆசீர்வாதத்தோடு வெற்றி பெற வேண்டும் என்று எல்லாம் இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறேன். குறிப்பாக என் மகன் என்ற ஒரு குதிரை மீது சவாரி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய இயக்குனர் டெபு டைரக்டர் என்பது சேகராக இருக்கட்டும், தம்பி சில்வர் கிருஷ்ண ஸ்டுடியோஸ் சிவராஜ் குமார் இருக்கட்டும், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். என்னை வைத்து யாரும் இதுவரை நான் வந்து மன உளைச்சல் ஆனதாக வரலாறு இல்லை. அதைத்தான் நான் மிகப்பெரிய சொத்தாக நினைச்சிட்டு இருக்கேன். என் மூலமாக ஏதாவது ஒரு இதயம் காயப்பட்டு வந்துச்சுன்னா அந்த குற்ற உணர்ச்சினால் நான் குறுகி போயிருவேன். என்னால் சிரிச்சு சந்தோஷமாக எனர்ஜிட்டிக்காக பேச முடியாது. ஏதோ எனக்கு கட்டுப்பட்டு எனக்கு நான் பயந்து காலத்துக்கு பயந்து வாழ்ந்துட்டு ஒரு எளியவன் என்னோட மகன் வர்றான். அவன் தகுதி பார்த்து வாழ்த்துங்க. புரோடியூசர் எல்லாரும் காப்பாற்றுங்க. இது வந்து ஒரு ஒரு கட்டத்தில் ஒரு மெருகு பேசுவதற்கு காரணமாக இருந்த பின்னணியில் துறை அப்படின்ற ஒரு தம்பி தாய் சரவணன் இந்த படத்தின் மீது ஈர்ப்பு ஏற்பட்டு இந்த படத்தை பற்றின மற்ற வட்டங்களில் பேசிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல நான் நன்றி பாராட்டுறேன். அது போகிறதுக்கு இன்னார் இதை எடுத்தால் இது சரியாக செல்லும் அப்படின்ற வகையில் இதை யார் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் என் தம்பி பிடி செல்வகுமார் இதுக்குள்ளே புகுந்த பிறகு அந்த ஸ்ட்ரெஸ் எனக்கு இந்த சபையிலெல்லாம் வர்றது மயனுக்காக பேசுறது பொண்டாட்டிக்காக போய் யார்ட்டையாவது இதெல்லாம் பிடியும் பிடிக்கும் பிடிக்கவே பிடிக்காது. இது எப்படி பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தம்பி பிடி செல்வகுமார் அவர் என் தம்பி ரமேஷுக்கு இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ரமேஷுக்கு வலது கையாக இருந்து அதை ஒப்பிட்டு இருக்காரு. அதை போக இந்த படம் அழகப்படுத்த மகாஜன படம் வெளியீட்டுக்கு காரணமாக இருக்கக்கூடிய திரை பின்னணியில் இருக்கக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களுக்கும் இதை வெளியிட போகக்கூடிய அது எத்தனை தேட்டர் எனக்கு தெரியாது, அது நம்மளுக்கு சாதாரண நம்மளுடைய விஷயம் கிடையாது. அந்த திரையரங்கின் உரிமையாளர்களுக்கும் இதுவரை இந்த நிகழ்ச்சியை தொகுத்திருந்த என் தங்கச்சி பாப்பா ரம்யாவுக்கும் எல்லா இதுவரை பொறுமையாக நின்று கேட்டுக்கிட்டு இருந்த யாரோ கதையை சொல்லிட்டு இருக்கேன் உட்கார் தேவையாயா அப்படின்னு மைண்ட் ராசி யாருக்காவது ஓடி இருந்தால் கூட. ஸோ இது ஒரு இதெல்லாம் கடந்து தான் போக முடியாது, வழி கிடையாது, சிக்கிட்டீங்களா பேசி முடிச்சா தான் போக முடியும். அதெல்லாம் அஞ்சரை தம்பி ஒரு உன்னவர்கள் அனுப்பியிருந்த தம்பின்னு என் தங்கத்தை அழைச்சிட்டு இருந்தேன். ஆமாம் தங்கம் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாருக்கும் இறுதியான ஒரு நன்றி. நீங்கள் ஆரம்பிப்பா. மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் என் வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள் செல்ஃப் ஃபோட்டோகிராஃபர்ஸ் கேமராமேன் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். நிச்சயமாக நான் வந்ததுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. அதில் முதல் காரணம் நிச்சயமாக தம்பிராமே அண்ணன் தான். ஆக்சுவலாக அவர் சித்தப்பான்னு கூப்பிடுவேன் நான், ஏன்னா நான் அண்ணன் கூப்பிட முடியாது அவர் வயசுக்கு. சித்தப்பா சித்தி அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருந்தேன் அவங்கள மலேசியாவில் பார்க்கும்போது. 2-3 படம் கேடிபில்லா கிளாடுறங்க எதிர்நீச்சல் காக்கி சட்டை இதெல்லாம் நடிக்கிறது வந்து மிஸ் ஆகிடுச்சு.
பட் அது வேலைக்காரனில் நடந்துருச்சு. ஆக்சுவலாக அவரோட நடிக்கிற வாய்ப்பு ஒரு விடாமுயற்சி அப்படின்றதுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் வந்து தம்பிராமி ஆனந்த் தான் டெஃபினட்டாக. ஏன்னா ஒரு மனிதன் வந்து 30 வயசு வரைக்கும், அது வரைக்கும் நம்ம வந்து வாழ்க்கையில் எப்படியாவது போராடி ஜெயிக்கணும், இல்லை 40 வரைக்கும் போராடி ஜெயிக்கணும்னு நினைக்கிறது வந்து இயற்கை தான். அந்த வயசுக்கு மேலேயும் தன்னால் சாதிக்க முடியும் நம்பி, தன்னை மட்டுமே நம்பி உழைக்கிறதுன்றது பெரிய விஷயம். இந்த வயசில் தேசிய விருது வரைக்கும் பெரிய சாதனை படைச்சிருக்கன்றது ரொம்ப பெரிய விஷயம். பட் வயசை என்றைக்குமே காமிச்சிட்டது கிடையாது அந்த அளவுக்கு எனர்ஜி. நாங்கள் வேலைக்காரன் படத்தில் வந்து அவ்வளோ ஆர்டிஸ்ட் நடிக்கிறோம் ஆக்சுவலாக. தம்பிராமி அண்ணன், இப்போ நான் இருக்க நான், ஃபஹத் ஃபாசில், தம்பிராமி அண்ணன், முனிஷ்காந்த், காளி வெங்கட், ஒய்சி மகேந்திரன் சார், அப்புறம் அருள் தாஸ்ண்ணா, வினோதினி, இப்படி இவ்வளோ பேர் நடிக்கிறோம். எங்களுக்கு மலேசியாவிலேருந்து நாங்கள் ஒரு ஃபேக்ட்ரியில் ஷூட் பண்ணதுனால எங்களுக்கு நாங்கள் கேரவேன் எதுவும் எடுத்துக்கல, எல்லோரும் ஒரு ரூமில் தான் நாங்கள் எல்லாருமே இருப்போம். அப்போ அத்தனை பேரும் தம்பிராமி அண்ணன் பேச்சை தான் கேட்டுகிட்டே இருப்போம் நாங்கள். அவர் அவ்வளோ எங்களை வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தார் அவரு. நான் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் யோசிப்பேன், அதுக்கப்புறம் தான் அந்த டயர்டாக இருக்க ஃபீல் யோசிக்கும், அப்போ தான் நான் யோசிப்பேன் எப்படி ஒரு மனுஷனுக்குள்ள இவ்வளோ எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சப்பறம் தான் தெரிஞ்சது. அவருடைய அவர் சொன்ன மாதிரி அவர் வாழ்க்கையும் அவர் கிடைச்சிருக்க இந்த சந்தர்ப்பத்தையும் மற்றவங்களையும் அவர் அவ்வளோ நேசிக்கிறார். அவர் அவ்வளோ நேசிக்கிறதுனால தான் நாம் எல்லாருமே அவரை அவ்வளோ நேசிக்கிறோன்னு நினைக்கிறேன். அவருடைய அன்புக்காக தான் நான் இங்கே வந்தது, அதுதான் முதல் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே உங்களுடைய அன்புக்கும், தேங்க்ஸ்ண்ணே. அண்ட் அதுக்கப்புறம் பிரதர் உமாபதி தம்பி அப்படின்னு சொல்லலாம் தைரியமாக, ஏன்னா அவர் அண்ணன் உரிமையாக கூப்பிட்டுட்டாரு. ஸ்க்ரீனில் பார்த்தது தான் அவ்வளோ சூப்பரான டான்ஸ். தம்பிராமன் சொல்லிட்டேன் தார், தம்பி நல்ல சுய ஒழுக்கம் கொண்ட ஒரு பையன், என் பையன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ பெருமையாக சொல்லிட்டு இருந்தார். அது ஃபஸ்ட்டு முக்கியம்னு நினைக்கிறேன் இங்கே இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கும்பொழுது நம்ம வெற்றிக்கு. தாண்டி டான்ஸ் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. நான் மன்னங்குத்தி பறவையில் வந்து இமான் அண்ணன் போட்ட டியூனுக்கு வந்து ஆட முடியலே நிறைய வருத்தப்பட்டிருக்கேன் நான். அந்த படம் வந்தப்போ ட்விட்டரில் ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார், ஏன்பா தம்பி எக்ஸசைஸ் பண்ணுற, நல்ல பாட்டு தானே போடுறாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ஐயோ இமான் அண்ணா அனிருத்துலாம் பயங்கரமான பாட்டாக தராங்களே, நம்ம ஒரு முயற்சி பண்ணிடணுமே அப்படின்னு சொல்லி தான் சரி ஒவ்வொரு படமாக ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்படியே ஒவ்வொரு படமாக கொஞ்சம் கொஞ்சமாக பெட்டர் ஆகிட்டே வருது. பட் இவர் அப்படி இல்லை, அவர் ஃபஸ்ட் படத்துலேயே வந்து அவர் ஹைட்டுக்கு வந்து சில மூவ்ஸ்லாம் பண்ணும்போது ஹிருத்திக் ரோஷனோட மூவ்ஸ் மாதிரி இருக்குது. நான் சும்மா மேடைக்காக சொல்ல, உண்மையாகவே சொல்கிறேன் என் பிரதர், வாழ்த்துக்கள் அதுக்கு. நீங்கள் இன்னும் நிறையா படங்கள் பண்ணும்போது டான்ஸில் இவர் அப்படின்றது வந்துடும். அண்ட் நீங்கள் சொன்ன ஆடியன்ஸ் கனெக்ட் அதெல்லாம் தெரியல, அது வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க இல்லையா, ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்தினா ஸ்டெப்பு கரெக்டாக வரலன்னா வேறு ஏதாவது பண்ணி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதான். உங்களுக்கு ஸ்டெப்பு கரெக்டாக வருது, அதை நீங்கள் பண்ணிடுறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். இந்த மேடை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும், அது நிறைய பேருக்கு இந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுல அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நீங்கள் அதை ஆரம்பிச்சிட்டிங்க அண்ட் நீங்கள் கடுமையாக உழைக்கிறீங்க. உங்களுடைய பாடி பார்த்தாலே தெரியுது, ஜிம்முக்கெலாம் போய் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறீங்க. நான் எப்பயாவது போகிறது தான் ஜிம்முக்கு, 14 டிராஃபிக்னு போய் சொல்லிடுவேன், அது வேறு விஷயம். அது நீங்கள் இவ்வளோ உழைக்கிறீங்கன்னு போது அதுக்கான பலன் நிச்சயமாக இருக்கும். ஸோ அதாகப்பட்டது மகாஜனங்களே, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஓப்பனிங் கொடுக்கட்டும். இன்னும் நிறைய வெற்றிகள் நீங்கள் பார்க்கணும். உங்கள் உழைப்புக்காகவும் தம்பிராமையான மனசுக்காகவும் அண்ட் தம்பிராமையான சந்தோஷமாக வச்சுக்க வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதை தாண்டி அவரை சந்தோஷமாக வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்புன்னு நினைக்கிறேன். இதை வந்து உரிமையாக சொல்லிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து இப்போ ஆசையாக இருக்குது எங்கள் அப்பா வந்து பார்த்துக்கணும், சந்தோஷமாக வச்சுக்கணும்னு. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லை, உங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, அதை நீங்கள் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு ரெக்வஸ்ட், ஒரு அண்ணனாக ஒரு ரெக்வஸ்ட்ன்றது தான். அண்ட் எங்கள் அப்பா வந்து 2003 வந்து இறந்தாங்க, அப்போ எனக்கு 17 வயசு. ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு சினிமா மேடையில் எங்கள் அப்பாவை பற்றி பெருமையாக பேசுகிறத வந்து நான் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி தம்பிராமியான, அவர் சந்தோஷப்படுவார் மேலே இருந்து பார்க்கும்பொழுது. அப்பா இறந்து ஒரு 13-14 வருஷத்துக்கு அப்புறம் இது வரைக்கும் ரெண்டு பேர் வந்து அவரை பற்றி என்கிட்ட ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கிறாங்க. பொதுவாக இறந்த பிறகு அதிகமாக பேசப்பட்டதில்ல, ஒரு நல்ல மனுஷனாக வாழ்ந்தானா தான் இறந்த பிறகு அவனை பற்றி பேசப்படுன்னு சொல்லுவாங்க. முதல் முறையாக அப்படி பேசினது நக்கீரன் கோபால் அண்ணன். அவர் ஒரு நாள் அவருடைய இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு தெரியாது நான் வந்து சுப்ரன் தாஸ் அவங்களுடைய பையன் சொல்லி, பிரதர் வந்துருங்க கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி. திரும்பி பார்க்கும்போது அந்த ஃபோட்டோ பார்த்து கேட்டாங்க, நீங்கள் வந்து தாசண்ணன் பையனா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது, ஆமா அப்படின்னு சொல்லி. தம்பி எவ்வளோ பெரிய ஒரு மனிதரோட பையன் நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா அவ்வளோ பெரிய விஷயம். எங்கள் அப்பா அவ்வளோ சின்சியரான ஆஃபீஸர், பட் நானே சொல்ல முடியல எங்கள் அப்பா சூப்பர், எங்கள் அப்பா சூப்பர்னு. எங்கள் அப்பா சூப்பர்னு கேட்கணும்னு நான் நிறைய ஆசைப்பட்டிருக்கேன், ஏன்னா என்னால் அப்பான்னு கூப்பிட தான் முடியல இல்லை அவங்க. ஸோ கேட்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அது வந்து நக்கீரன் கோபாலனுக்கு
நன்றி இந்த மாதிரிலாம் தம்பிராமன் உங்களுக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல அவ்வளவு சொல்லியிருக்காங்க எங்க அப்பாவை பத்தி. அதுவும் ஒரு இன்ஸ்பிரேஷன், நம்மளா ஒரு மாதிரி இருக்கணும், நம்ம போனதுக்கு அப்புறம் யாராவது ரெண்டு பேராவது நம்மளை பத்தி பேசணுன்றது ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். தேங்க்யூ தம்பிராமன், அதுக்கும் இந்த மேடையை நான் அதுக்கு பயன்படுத்திக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி, அது வீடே சந்தோஷப்படும் இன்னைக்கு நீங்க சொன்னதை கேட்டு. அண்ட் அடுத்து இன்பானா, நாங்கள் விஜய் டிவியில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ இப்போ விஜய் டிவிஸ்லேருந்து நிறையா டைரக்டர்ஸ் வர ஆரம்பிச்சிருக்காங்க சேனல்ஸ்லேருந்து. இன்னுமே நிறைய இயக்குநர்கள் வந்து சேனல்லேருந்து வர ஆரம்பிப்பாங்க, அதுக்கான காலகட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ரம்யா சொன்ன மாதிரி ரங்கூனோட டைரக்டர், அடுத்து இப்போ இன்பான. ஸோ இந்த படம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நாங்கள் எல்லாருமே 24 hours வேலை செஞ்சுருக்கோம். எல்லாருமே 24x7 வேலை செஞ்சுருக்கோம், வீட்டுக்கெலாம் போகாமல் எல்லாருமே. ஸோ அவ்வளவு உழைப்பு பின்னாடி இருக்குது, அதுக்கான பலன் வந்து இப்போ ஸ்க்ரீனில் கிடைக்கும் தான் ஒவ்வொருத்தராக நம்பி நம்பி உள்ள வரும். ஸ்க்ரீனில் இருக்க மக்களையும் நம்பி உங்களையும் நம்பி தான். ஸோ அந்த வெற்றி உங்களுக்கும் கிடைக்கட்டும் என்பானா. அந்த ப்ரொடியூசர் சார் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், அண்ட் என்டையர் டீமுக்கும் என்னோடய விஷஸ். சாங் சூப்பராக இருந்தது, இமானனு சொல்லவே வேணாம். டெஃபினட்டாக என்னுடைய க்ரோத்துக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து இமானனுடைய பாடல்கள், இமான் அண்ணனும் இமானனுடைய பாடல்களும். வெறுமனே பாட்டு போட்டு கொடுத்தோம் அப்படின்றது இல்லாமல் கரெக்டாக ஒரு நல்லதாக கொடுக்கணும், அது பண்ணணும் அப்படின்றது. அண்ட் அவரும் யுகபாரதி சாரும் ஒரு அமேசிங்கான காம்பினேஷன், அவங்க ஒரு எக்ஸ்ட்ராடினரி காம்பினேஷன். அவ்வளோ சிம்பிளான ஸ்வீட்டான பாடல்கள் கொடுப்பாங்க, அது எல்லாரும் எப்போ வேணால் யார் வேணால் பாடலாம், குழந்தைங்க உட்பட. இப்போ அடுத்து பண்ணுறோம் சாரோட படம் ஷூட் ஆரம்பிக்க போகிறோம். இமானனோட சக்ஸஸ்க்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, டிலே பண்ணாமல் பாட்டை கொடுக்குறது அப்படின்றது. அவருக்காக எனக்கு தெரிஞ்சு எந்த ஷூட்டிங்கும் இது வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காது, ஐயோ இன்னும் இமானன் பாட்டு வரல, நாங்கள் என்ன ஷூட் பண்ணலை அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்காது. அது பெரிய எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ இந்த மாதம் 16th தான் நாங்கள் ஷூட்டிங் போகிறோம், 3 parts ரெடி அடுத்த படத்துக்கு, இன்னும் 2 parts தான் பேலன்ஸ் இருக்குது, அது ஆல்ரெடி கொடுத்துட்டாரு அவர். அவ்வளவு சின்சியராகவும் அழகாகவும் ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தோம் இல்லாமல் நல்ல பாட்டெலாம் கொடுக்கணுன்ற அந்த சிரத்தை தான் நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து அது பெரிய விசிட்டிங் கார்டாகவும் அட்ரஸாகவும் ஒரு பெரிய ஒரு ஹெட்டிங்காகவும் மாறி இருக்கு. ஸோ இமானனுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் நன்றிகள்னா, இது எந்த மேடையானாலும் நான் சொல்லிதான் ஆகணும் அது. அண்ட் மேடையில் பேசின வாழ்த்தி பேசின எல்லாருக்குமே பெரிய நன்றி. அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட்டை சொல்லி எனக்கு அதிர்ச்சியை கொடுத்து ஆரம்பிச்சு வச்சது பிடி செல்வகுமார் சார். என்ன சொன்னீங்கன்றதை நான் சொல்ல மாட்டேன், நான் என் வயலை டெஃபினட்டாக சொல்லவே மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் வேணாம் சார். அண்ட் பேரரசர் சார் சொன்னார், நான் வந்து சினிமாவில் இருக்க ஆட்களை புரிஞ்சுக்கிட்டேன், அதெல்லாம் கிடையாது, வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எங்கேருந்து வந்திருக்கோன்றது தெரியும். அதெல்லாம் புரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காதுக்கு எடுத்துக்க மாட்டோம் நம்ம. ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ, நம்ம வேலை செய்கிறோமோ, அது எல்லாருக்கும் ரீச் ஆனால் பெருசாக தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம் சார் ப்ளீஸ். ஆல்ரெடி எதுலேயோ ஒரு ஹெட்லைன்ஸே வந்துச்சு சார், நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துருக்கீங்கன்னு இப்போ தான் ஃபோன் எடுத்து பார்க்குறேன், எதுலேயோ அமைச்சிருக்காங்க. அதெல்லாம் வேணாம் சார், நான் ஒரு ரூட் எடுத்து அப்படியே நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ போதும், என் படம் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதில் ஏதாவது விமர்சனங்கள் சொன்னாங்கன்னா திருத்திக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ண பார்ப்போம். டெஃபினட்டாக ஒரு டஃப்பான இண்டஸ்ட்ரி தான் சினிமா இண்டஸ்ட்ரி. வெளியில் எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, சினிமா வந்து பயங்கரமான இண்டஸ்ட்ரி, ஜாக்கிரதையாக இருப்பா ஜாக்கிரதையாக இருப்பான்னு. ஆரம்பத்தில் முதல் 2 வருஷத்தில் தெரில என்ன, எல்லாரும் ஜாலியாக தானே இருக்காங்க இப்போ என்ன அப்படின்றது லாஸ்ட் 2 இயர்ஸாக தெரிஞ்சிருச்சு, இது எவ்வளோ டஃப் அப்படின்னு சொல்லி. பட் அதை தப்பு சொல்ல முடியாது, காம்படிட்டிவ் இண்டஸ்ட்ரினா அப்படி தான் இருக்கும், அதில் ஏறி வரணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே இருக்குது. இல்லைன்னா இவ்வளோ பெரிய இடம் வந்து நம்ம நோக்கி பயணிக்கும் பொழுது அதெல்லாம் யோசிச்சோம்னா நம்ம போக முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ப்ரெஷர் வந்து கூடிய சீக்கிரம் உங்களுக்கும் வரும் உமாபதி பிரதர், அது வரணும். அது வந்தால் தான் சக்ஸஸ் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம், அது நிச்சயமாக உங்களுக்கு வரும், அதையும் நீங்கள் கடந்து வருவீங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு அப்பா மட்டும் இல்லாமல் குருவாகவே ஒருத்தர் வீட்டில் இருக்காரு, அவர் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தருவார், நிறைய வழிகளை பார்த்தவர், நிறைய வேதனைகளை பார்த்தவர், அவரால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி தர முடியும். அதை நீங்கள் ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களுடைய லைஃப் அழகாக இருக்கும். அண்ட் எடிட்டர் கேமராமேன் சார் எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். ஸ்பீக்கர் வர்மா சார் உங்களுடைய விஷுவல் சூப்பராக இருந்தது. அண்ட் யஸ்வி சேகர் சார் அவருக்கு நான் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லிடுறேன். என்னை முதன் முதல்ல இந்த மீடியாவில் அங்கீகாரம் செஞ்சது வந்து யஸ்வி சேகர் சார் தான். நான் கலகப்பகுதி யார் பண்ணும்போது ஜட்ஜாக இருந்தாங்க, அவங்க தான் என்னை வந்து டைட்டில் அனௌன்ஸ் பண்ணி நீ வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணி வச்சது அவங்க தான். இல்லை, அவங்களுக்கு என்னுடைய நன்றி ஆக்சுவலாக அந்த மேடையில் சொல்லிக்கிறேன் நான். அண்ட் மேடையில் என்னை பற்றி பெருமையாக பேசினேன் எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் நன்றி. இந்த அதாகப்பட்டது மகாஜனங்களுக்கு நீங்கள் எல்லாரும் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இந்த டீம் ஒரு யங் டீம், அது கண்டிப்பாக ஜெயிக்கணும். எதுவும் தப்பாக பேசல என்ன இல்லை, ரவிக்குமார் சார் ஞாபகப்படுத்துறா அதை எப்படி பேசாமல் போ. ரவிக்குமார் சார் பாசிட்டிவான ஒரு, நான் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்கள நான் ஏற்கனவே ஃபங்க்ஷனில் சொன்ன மாதிரி சிஸ்டர்ஸ்ன்னு தான் சொல்லுவேன். அவங்க அவ்வளோ ஆசையாக அண்ணான்னு சொல்லுவாங்க, எப்பவுமே விசாரிச்சுவாங்க என்ன படம் பண்ணிருக்கீங்க, எப்படி பண்ணிட்டுருக்கீங்க, அதை கரெக்டாக பண்ணுங்கள், இது வந்து பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி அலாம் தான், அது கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லி. அண்ட் நிச்சயமாக நான் சார்கிட்ட கேட்பேன், முத்துலாம் எத்தனை நாள் சார் பண்ணிங்கன்னா, 40 நாளில் பண்ணேன், 45 நாளில் தான் பண்ணேன் சார்.
அவ்வளோ பெரிய படத்தை எப்படி சார் 45 நாளில் பண்ணீங்கன்னு, அவ்வளோ பண்ணால் போதும், கரெக்டாக பண்ணால் அவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த அனுபவம்லாம் கேட்குறதுக்கே சந்தோஷமாக இருந்தது. எனக்கு பாசையாக இருக்குது 45 நாள்லாம் ஒரு படம் முடிக்கணும்னு. மினிமம் 100 நாள் ஆகிடுது அது. ஏன்னா இப்போ படங்கள் வந்து 25 நாள் ஓடனா சில்வர் ஜூப்ளின்றதுனால நாங்கள் ஷூட்டிங்கை 100 நாள் ஆகிட்டோம். ஷூட்டிங் 100 டேஸ் அப்படின்னு நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிக்கிறோம். பட் உங்ககிட்ட புரியலை, நீங்கள் அது இருக்கு சார், டெஃபினட்டாக இனி வர காலகட்டங்களில் எல்லாருமே பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணணும்னா அதுக்கு தனியாக உங்ககிட்ட கிளாஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன் சார். நீங்கள் அந்த கிளாஸும் எடுக்கணும் சார், நிறைய பேருக்கு அது டெஃபினட்டாக தேவைப்படுது சார். இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் பட்ஜெட் எல்லாருக்குமே அதை கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருமே ஆசைப்படுறது தான். பட் பெருசாக பண்ணணுன்ற ஐடியா வரும்பொழுது அதை பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் கே ஸ்ரீகுமார் சாராக இருக்கட்டும், பிரபு சாலமன் சாராக இருக்கட்டும், எனக்கு ஒவ்வொரு முறையும் அவங்களெல்லாம் பார்க்கும்பொழுது வந்து நான் மைனா ஆடியோ லான்ச் வந்து கடைசியில் ஒரு ரோலில் நின்று நான் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு வந்து சேனல்லேருந்து பாஸ் கொடுத்தாங்க, ஒரு ரெண்டு பேருக்கு நீ போய்ட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி அவங்களோட மேடையில் இருக்கேன்ற சந்தோஷம், எனக்கு இப்படி நிறைய சந்தோஷங்கள் இருக்குது. யாரெல்லாம் நான் ஸ்க்ரீனில் பார்த்து சந்தோஷப்பட்டனோ அவங்களெல்லாம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணுறதோ இல்லை மேடையை ஷேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. அந்த ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமான நாளாக தான் கடந்துக்கிட்டே இருக்கேன். அண்ட் ஜெகவர்தங்கம் சார் உங்களுக்கும் சரி, மனோபால சார் சரி, சுரேஜ் சார் உங்களுக்கு, பிறகு சார் உங்களுக்கு, அண்ட் செந்தில் அண்ணா ரிவன் சார் உங்களுக்கு, உங்களுடைய நல்ல வார்த்தைகளுக்கு நன்றி. பாராட்டு கேட்கறதுன்றது எல்லாருக்கும் சந்தோஷமான விஷயம்தான். பட் எனக்கு அந்த சந்தோஷப்படுற ஒவ்வொரு செகண்டுமே வந்து அதெல்லாம் ப்ரெஷராக மாறுது. தக்க வச்சுக்கணும், இன்னும் 10வது ஓடுறா ஓடுறான்றது. பட் அந்த ப்ரெஷரை உணர்த்துறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் என்டையர் டீமுக்கும் திரும்பவும் விஷஸ். அதாகப்பட்டது மகாஜனங்களே, இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடைகிறது. எப்படி சொன்னாலும் டைட்டில் மாதிரியும் இருக்குது, பேசுகிற மாதிரியும் இருக்குது. தேங்க்யூ, லவ் யூ ஆல். எல்லாருக்கும் மாலை வணக்கம். இங்கே இருக்கிற என்னோட ஃபேமிலி பத்திரிகையாளர்களுக்கும், ஏன்னா நான் அங்கே தான் வந்திருக்கேன். நான் குறுக்கிட வந்த பிள்ளை தம்பி துறை எதிர்நீச்சல் செங்கலாம் செல்லக்குட்டி. ஆமாம் தம்பி, உங்களை விட்ட எதிர்நீச்சல் வரும். தம்பி சொன்னது போல் 2 கதைகளும் கேட்டேன், எதிர்நீச்சல் கதை கேட்டேன். அப்போ சொன்னேன் அதே போல் காக்கி சட்டை வருகிறது கூட நான் சரி கரெக்ஷன் சொல்வது முக்கியமில்லை, அதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறது அதை சரினே அற்புதமான பாயிண்ட் என்ன, உங்களை வந்து உட்காந்து பிறகு எனக்கு தெரிஞ்சதுனே அப்படின்னு சொன்னாப்ல. தம்பி துறை செந்தில், உங்களுடைய 2 படங்கள்லையும் நான் நடிக்க முடியலை, அதுக்கு காரணம் தெரியாது. ஆமாம், அது நானும் நினச்சி தப்பு கணக்கு போட்டு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டாங்க. நன்றி. இல்லை அதுதான் தம்பி ரம்யா சார். ஸோ என்னோடய குடும்பமாக இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் மேடையில் இருக்கிற பெரியவங்களுக்கும் நான் இன்ஸ்பயர் ஆன எல்லாருமே இங்கே இருக்காங்க. 1-2 வார்த்தை பேசலான்னு வந்தேன், இவங்களாம் பார்த்தா ஒன்றுமே வரல. ஸோ இதெல்லாம் ஒரு கனவு மாதிரியே இருக்குது. சின்ன வயசுலேருந்தே வந்து இயக்குனராகன்ற கனவோட பல வருஷம் ட்ராவல் பண்ணி அது கனவாகவே இருந்த ஒரு விஷயத்தை வந்து நிஜமாக்கி இன்றைக்கி இங்கே கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். என்னுடைய சகோதரர் தயாரிப்பாளர் திரு ரமேஷ்குமார், ரமேஜி ரொம்ப நன்றி. ஸோ அவர் இல்லைன்னா இந்த ஈவெண்ட் இல்லை, நான் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ அவருக்கு என்னோடய முதல் நன்றி. சில்வர் ஸ்க்ரீன் ஸ்டுடியோஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, ஒரு புது டிரைடாக இருந்தாலும் ஸோ என்னோடய கதை மேலேயும் என் மேலேயும் நம்பிக்கை வச்சு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி எனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தை கொடுத்த என்னுடைய சகோதரர் திரு ரமேஷ்குமார் அவர்களுக்கு மறுபடியும் நன்றியை சொல்லிட்டு, அதாகப்பட்டது மகாஜனங்களே, இது வந்து நான் எழுதின கதையாக இருந்தாலும் தலைப்பை தேடிக்கிட்டு வந்து பயங்கரமாக யோசிச்சுட்டு இருந்த டைமில் வந்து இது ரொம்ப கொஞ்சம் எஸ்வி சார் சொன்ன மாதிரி இது வரைக்கும் சினிமாவில் வராத கதை, பார்க்காத சீன் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்ல மாட்டோம். பட் நிச்சயமாக தயாரிப்பாளரை காப்பாற்றக்கூடிய ஒரு படம் தான் எடுத்திருக்கேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதுக்கு ரசிகர்களாகிய உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதை தாண்டி வந்து என்னென்னா, இந்த படத்துக்கு பல டைட்டில் யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஏன்னா இந்த டைட்டில் வந்து பல இடங்களில் வரவேற்பு பெற்றது ரொம்ப குறிப்பிட்டு சொன்னாங்க நிறைய பேர். என்ன யோசிச்சுட்டு இருக்கும்போது என்னுடைய அண்ணன் வந்து என்னோட குரு திரு மெய்யழகன் அவர்கள் வந்து இங்கே தான் இருக்கார், ஒழிஞ்சிக்கிட்டே இருக்கார் மேலே வர மாட்டார். ஸோ அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், உன்னோட கதை கொஞ்சம் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்குது, இதுக்கெல்லாம் எப்படி டைட்டில் இருக்கணும்னா, உதாரணத்துக்கு வந்து அதாகப்பட்டது மகாஜனங்களே அப்படின்னு இருக்கலாம், ஆனால் அதுவும் நல்லாயிருக்கு அப்படியே வச்சுக்கலாம் அப்படின்னு தான் வச்சு தான் அந்த டைட்டில். ஸோ அவருக்கு வந்து என்னோட ரொம்ப நன்றி. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா, இந்த படம் வந்து ஆரம்பித்தப்போ வந்து தம்பிராமே சார் சொன்ன மாதிரி வந்து ஒரு புது முகத்தை தேடிட்டு இருந்தோம் நாங்கள், ஒரு நெக்ஸ்ட் டோர் பாய் அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இது. ஏன்னா ஸ்டார் போட்டால் அவங்க தான் முன்னாடி தெரிவாங்க, இது வந்து நம்ம அன்றாடம் கடந்து போகிற ஒரு பையனோட வாழ்க்கை அப்படின்ற மாதிரியான ஒரு கதை இது. அப்போ பல பேர் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தப்போ வந்து ஒரு தம்பியை நான் பார்த்தேன், அது வந்து யுகபாரதி சார் மூலமாக வந்து நல்லா பார்த்துருவோம் எதுக்கு வம்பு அப்படின்றதுனால பார்த்தப்போ
ஸோ நான் சொன்னதெல்லாம் செஞ்சபடி டான்ஸ் நல்லா இருந்தது, ஆக்ஷன் நல்லா இருந்தது, எக்ஸ்பிரஷன் நல்லா இருந்தது, நான் கேட்ட நான் எதிர்பார்த்த இன்னசென்ஸ்லாம் அதில் இருந்தது. சரி இந்த பையனை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் யார் என்னன்னு விசாரிக்கும் போது தான் தெரியும் அது சாரோட சன் அப்படின்னு. அப்போ ஆரம்பித்தது லைட்டாக உதறல, ஏன்னா அவரே வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர் எழுத்தாளர் எவ்வளோ பெரிய ஆள், அவர்கிட்ட போய் நம்ம எப்படி பர்மிஷன் வாங்குறதுன்னும் போது. ஸோ ஒரு நாள் மரியாதை நிமித்தமாக அவரை நான் பார்த்தேன். ஸோ கதையை சொன்ன ரொம்ப பிடிச்சிருந்தது. தம்பி எனக்கு எல்லாமே வந்து பிரபுசாலமன் தம்பி தான். நம்ம அவரை மீட் பண்ணோம்னு சொல்லி எனக்கு ஒரு நாள் காரில் கூப்பிட்டு போனாங்க. ஸோ நான் சார் முன்னாடி உட்காந்து எனக்கு வந்து ஃபுல்லாக அந்த கதையை சொன்னேன் பதட்டத்தில். சார் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த கதை நல்லா வரும் தம்பி பண்ணுங்க, காட் பிளஸ் யூ அப்படின்னு வந்து விஷ் பண்ணாங்க. அது சொன்னதும் இல்லாமல் வந்து இந்த கதையில் வந்து ஒரு நல்ல ஐடியா ஒன்று, முக்கியமான ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை நான் சார் சொன்ன மாதிரியே படத்தில் வச்சுருக்கேன். சார் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சார், இது அது படத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு சப்போர்ட். அதுவும் இல்லாமல் வந்து நம்ம சமுத்திரகனி சார் அவர் இங்கே எதிர்பார்த்தேன் நான். ஸோ அவருக்கும் வந்து என்னுடைய நன்றி, ஏன்னா அவரும் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. ஸோ நான் வந்து முதல்லேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து உமாபதி. உமாபதி வந்து புதுமுகமாக போட்டிருக்கீங்க, பார்த்து பண்ணுங்க, ஏன்னா நீங்களும் புதுசு அப்படின்லாம் சில பேர் சொன்னாங்க. மொதல் நாள் வந்து எப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து கொஞ்சம் அந்த கூச்ச சுபாவம் அதெல்லாம் இருந்தது ஆக்சுவலி. அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூமராக தான், அது ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. உமா அத்து உங்களுக்கு தான் ஷார்ட் அப்படின்னா வந்து செத்தாண்டா சேகர் அப்படின்னு ஏந்து வரும் அப்படி. ஸோ ஆனால் அப்புறம் தான் பிகே சொன்னார், தோழரை கவனிச்சிங்களா சேகர்ன்றது உங்கள் பேரில் இருக்குது அப்படின்னா அப்படில. ஸோ அது அது ஜோக்ஸை பார்த்து வந்து உமா வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கர். எப்படின்னா நம்ம வந்து நாளைக்கு டேரக்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும், மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரு எண்ணம் இயல்பாகவே இருந்ததுனால தம்பி வீட்லேயே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வந்த அப்படி. ஒரு மூணு நாள் நாலு நாளுக்கு அப்புறம்லாம் பேப்பரை பார்த்து சார் இப்படி வச்சுக்கலாமா இப்படி வச்சுக்கலாமா இவ்வளோ போதுமா அவ்வளோ போதுமான்னு கேட்குற அளவுக்கு தம்பி தேடிட்ட அப்படி. ஸோ அதனால எனக்கு வேலை பாதி ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா வந்து ரேஷ்மா ரத்தோர் கதாநாயகி, அவங்க அப்கமிங் ஹீரோயின் தெலுங்கு. ஸோ அவங்க வரமுடியல, ரொம்ப பிஸி. ஸோ அவங்க வந்து என்னென்னா ஒன் டேக் ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் அவ்வளோ அழகாக பொறிஞ்சு வந்திருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் பேர் நல்லாயிருக்கும், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தோட முக்கியமான ஆட்கள்னு சொல்ல போனால் மனோபாலா சார் அவர். ஸோ அவர் அவர் சொல்லணும் வந்து என்னென்னா நம்ம படத்தில் ஒரு அசோசியேட் இருப்பார், எப்போ பார்த்தாலும் பச்சை பேர் வச்சுட்டு முத்து அவரை பார்த்து டே அவனை வர சொல்லாது, எப்போ பார்த்தோம்னா டைலாக் சொல்லி கொடுத்து என்னை டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு. ஏன்னா நீ எழுதுனதே அப்படியே தான் வரணுமா, திருக்குறளை எழுதியிருக்கேன் அப்படின்னு. ஆனால் நான் வந்து எழுதுனதை அப்படியே பேசினார் அவர். இந்த படத்தில் அவர் வந்து மிகப்பெரிய சர்ப்ரைஸாக இருப்பார் உங்களுக்கு. அப்புறம் வந்து பாண்டியராஜன் சார், அவர் முதல் முதல்ல நான் வந்து கதை சொல்ல மீட் பண்ணப்போ கை கொடுத்து ஒரு வார்த்தை சொன்னார், தம்பி நல்ல படமாக பண்ணுங்க, 40 வருஷம் ஆனாலும் எவனாவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கை கொடுப்பான், அதுதான் வெற்றி அப்படின்னாரு. ஸோ அதை காதில் எப்பவுமே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும். என் லைஃப்பில் வந்து அதை நான் வந்து அடிப்படை ஒரு விஷயமாக வச்சுப்பேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆடுகளம் நரேன் சார், அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் இந்த படத்தில் முக்கியமாகலாம் பண்ணியிருக்காங்க, இன்னும் யாராவது விட்டால் மன்னிச்சுருங்க. ஸோ அப்புறமா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாட்டு வந்து இமான் சார் இந்த படத்தில், இமான் சார் அண்ட் யுகபாரதி. இவங்க கூட்டணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பான கூட்டணி. எப்பேற்பட்ட சுகர் பேஷண்ட்டுகளுக்கும் இந்த ஸ்வீட் ரொம்ப நல்லது. சர்க்கரை கவிஞன் யுகபாரதி வந்திருக்காரு. அவர் எப்படின்னா வரிகளை செதுக்கிறவர். நான் வந்து சிச்சுவேஷன் சொன்னால் எது ஆமாம் சர்க்கரை கவிஞன் தான், டவுட்டே கிடையாது. அப்படி இருந்த வரிகள்லாம் வந்து எழுதி தள்ளிடுவார். ஒரு பாட்டுக்கு நாலு பாட்டு எழுதி எடுத்துட்டு வருவார். நான் சோஃபாவில் உட்காந்துருப்பேன், என்னை சுற்றி வர வரிகளாக இருக்கும். சாரி சார், நிறைய விஷயங்களை நான் எடுக்கல, ரொம்ப ஃபீல் பண்ண நிறைய விஷயம் எழுதியிருந்தார். இந்த படத்துக்கு எவ்வளவோ அது மட்டும்தான் எடுத்திருக்கோம். அவர் அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஜனரஞ்சகமான ஒரு விஷயம் அப்படின்னா அந்த பாட்டை வந்து திருப்பி பாடக்கூடிய வரிகள் அவர் போடுவார். அது அது கேட்க எளிமையாக இருக்கலாம், ஆனால் வந்து அது எவ்வளோ உழைக்கிறார் அப்படின்றது நான் பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். அது அவ்வளோ சுலபமான மக்களுக்கு வந்து திரும்பி அது உடனே கேட்ட உடனே பாடிடணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அந்த ஒரு சர்க்கரை கவிஞனுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா அதில் தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு இந்த படம். ஏன்னா மிகப்பெரிய மரியாதை இந்த படம் வெளிவரத்துக்கு முன்னாடி கிடைச்சதுக்கு காரணம் வந்து முதல்ல வந்து இமான் சார் அண்ட் யுகபாரதி சார். இமான் சார் வந்து சொல்லணும், ஒரு மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், ரொம்ப உயரத்தில் இருக்கிற ஒரு ஆள். ஒரு புது டைரக்டர் கதை சொல்ல வரா, என்ன ஏதோ மொக்க வைக்க போடுவானா, அது மாதிரிலாம் இல்லாமல் ரிஸ்க் எடுத்துறவர் ஃபஸ்ட்டு தானே. ஏன்னா கதை கேட்குறது பெரிய ரிஸ்க்கு. ஒரு வாங்க ஒரு 20 மினிட்ஸ்ன்னு சொன்னாங்க எனக்கு. நமக்கு இந்த ஷார்ட்டாக இப்போ சுருக்கமாக கதை சொல்கிறதுலாம் அவன் பழக்கம் இல்லை. ஏன்னா உபபரதி சாரியே வந்து ஒரு 3 மணி நேரம் நிற்க வச்சு மொக்கப்பட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் சொன்னாங்க. நான் வந்து சாரை கதை ஆரம்பித்து கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் போச்சு அவருக்கு. அவர் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அதை வந்து கேட்டார். ஒரு ரொம்ப கவனிச்சு கேட்டார், அதுதான் பெரிய விஷயம்.
ஸோ அதுக்கப்புறமா கேட்ட உடனே நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. சரி ஓகே, ஐயோ ஹீரோ இவர் ஓகே பண்ணிட்டோமே, அதுக்கப்புறம் இவ்வளோ எப்படி டியூன் வாங்குறது அந்த மாதிரியான கவலைலாம் இருந்தது. அப்போ தான் வந்து என்னுடைய மானசீக ஹீரோ தம்பிராமியா சார் அவர் வந்து, தம்பி பயப்படாதீங்க அண்ணா இருக்கேன் வாங்க போவோம் அப்படின்னு வந்து கூட்டு போய் உட்கார வச்சு அந்த எனக்குள்ள அந்த பயம் சுவர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வந்து எங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் என்னால பல தொழில்கள் இருந்தான் சார் இருக்கு. ஸோ அது இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து அப்படி வந்திருக்கு. அதுல வந்து வந்து யூஸ்வலா வந்து என்னன்னா பல டியூன்கள் போட்டு டைரக்டருக்கு எது பிடிக்கும் அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. ஒரே டியூன் தான், உடனே ஓகே அந்த டியூன் தான் இன்னைக்கு வந்து பல லட்சம் பேர் வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்க பாடல்களாக வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஏன்னா பாட்டு கேட்டு வளர்ந்த பசங்க நம்மலாம். ஸோ எனக்கு வந்து என்னோட படத்தோட பாட்டு வந்து எத்தனை வருஷம் கழிச்சு கேட்டாலும் அந்த பாட்டு மூலமாக வாழ்ந்துட்டு இருக்கணுன்ற என்னோட ஆசையை வந்து இம்மான் சார் வந்து பூர்த்தி செஞ்சுருக்காங்க. ஸோ அதுக்கு என்னோட காலம்புலாம் இம்மான் சார் நான் கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறமா வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் இங்கே பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பதற்றமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து டைரக்டருக்கு தான் டைரக்டரு, ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இயக்குநர்களை காப்பாற்றுக்கிற ஒரு ஒரு தயாரிப்பாளர்களை காப்பாற்றக்கூடிய ஒரு இயக்குனர் அவர். ஸோ சின்ன வயசுல வந்து அவர் படங்கள்லாம் பார்த்துருக்குவேன். ஸோ அவர் எப்படின்னா ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் அந்த படத்தில் கட்டாயமே வச்சுருவார் அவர். நம்ம வந்து டிவியில் போட்டால் கூட வந்து கற்றுக்கிறதுக்கு ஏதாவது இருக்கும் அவர்கிட்ட லேர்னிங். அது வந்து ஒரு வாத்தியார் தான் அவர், நான் வாத்தியாரை தான் பார்க்குறேன் அவர். ஸோ அவர்கிட்ட வேலை செய்ய ஆசைப்பட்டிருக்கேன், பட் அதுக்கு வாய்ப்பு கிடைக்கல. பட் இருந்தாலும் வந்து அவர் இங்கே வந்தது வந்து நீ நீ வாடா தம்பி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருந்தது அவரை பார்த்த உடனே. ஏன்னா அவர் அவ்வளோ இன்ஸ்பிரேஷன் எனக்கு அவர். ஸோ அதுக்கப்புறமா வந்து பொன்னன் சார் அவர் பல கேரக்டர்களில் வந்து நான் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிருக்கேன். ஸோ அவரும் இங்கே வந்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் நிறைய பேர் இங்கே இருக்காங்க மேடையில், எல்லா பெரியவங்களும் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்து இங்கே வந்தது வந்து நீங்கள்லாம் ஒன்றும் தனியால் கிடையாது, உங்கள் பின்னாடி இவ்வளோ பேர் இருக்கும்னு காமிக்கிற மாதிரி எனக்கு இருக்குது. பிகாஸ் வந்து என்ன மாதிரி ஒரு புது டைரக்டருக்கு வந்து பெருசாக அனுபவம் இல்லைனாலும் கூட இவ்வளோ பெரிய அனுபவசாலிகள் கூட நிற்கிறது ஒரு மிகப்பெரிய அனுபவமாக தான் நான் நினைக்கிறேன். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த தம்பி ரம்யா சார், பி டி செல்வகுமார் சார், எங்களோட ப்ரொடியூசர் சிவரமேஷ் குமார், இவங்க எல்லாருக்குமே வந்து என்னுடைய ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய கேமராமேன் பற்றி சொல்லணும், பி கே வர்மா. அவருக்கு எனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவர். வேறு யாருனா இருந்தால் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். ஸோ அவர் இந்த ஒளி ஓவியம் அது அவர் பண்ணது எல்லாமே இந்த கதையில் வந்து அவரோட அப்படியே ஜெல்லாக இருக்கும் அந்த கேமரா ஒர்க்கு. ஏன் நான் இவ்வளோ பேசுகிறேன் அப்படின்னா, ஒரு தடவை ஒரு முக்கியமான சீன் எடுத்துட்டு இருக்கும்போது குடோனில் வந்து ஒரு முக்கியமான சீன் எடுத்துட்டு இருக்கும்போது அவர் அவர் லைட்டிங் பண்ணும்போது அவருக்கு ஒரு ஒரு சின்ன விபத்து நடந்தது, சின்னதில் பெருசாக நடந்தது. ஒரு மிகப்பெரிய இரும்பு ராடு வந்து ஒரு காலில் விழுந்து கிட்டத்தட்ட அது வந்து ஏர்லைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அது அன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் எடுத்துகிட்டு இருக்கோம். டபுள் கால் ஷீட் வர நைட் 2 மணி வரைக்கும் போகிற ஒரு விஷயம் அது. ஸோ நான் வந்து அதை நினைக்காத நாளே கிடையாது. அன்றைக்கி மட்டும் எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருந்தது. அது கால் வந்து ஷூ கழட்டும் போது வந்து எனக்கு ரொம்ப பயம் என்னடா அது, அந்த இரும்பு பார்க்குறேன் அவ்வளோ பெருசாக இருக்குது, கிட்டத்தட்ட ரயில் தண்டவாளத்தோட ரொம்ப பெருசாக இருக்குது. ஷூ கழட்டுறாங்க அஸ்டன்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பயம், கால் இருக்குமா இல்லையான்ற லெவலில் இருக்கும். நல்ல வேலை ஒரு கால் எடுத்துகிறார், பட் கட்டவர்களுக்கு தான் வந்து ஃப்ராக்சரு. அதுக்கப்புறம் அந்த அம்பத்தூரில் வந்து என்ன டாக்டர் இருப்பார் தெரியாமல் ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு காரில் தூக்கிட்டு சுற்றிட்டு ஏதோ ஒரு சின்ன டாக்டர்கிட்ட போய் காமிச்சு அவர் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் நடக்க கூட முடியாது, நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ப்ரொடியூசர் கூட சொல்லிட்டாரு ஷூட்டிங் கேன்சல் பண்ணிக்கலாம், நானும் சொல்லிட்டேன். பட் அவர் பிகே சொன்னார், தேவை நீங்கள் வந்து எனக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னா தயவு செஞ்சு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணாதீங்க, நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னாரு. எனக்கு கிட்டத்தட்ட கண்ணே கலைஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து அது எப்படி அது வந்து சாத்தியம் அது. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா வந்து அவர் வந்து மேனுவல் கிரெயினில் உட்காந்துட்டு ஷூவை கழட்டி கால் எடுத்து மேலே வச்சு, நான் காலை பார்த்துட்டு அவ்வளோ பெருசாக இருக்குது, வீங்கி இருக்குது காலு. அப்படி வந்து நைட் 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சு அந்த செட்டப்பை முடிச்சு கொடுத்தாரு. ஸோ அன்னிலேருந்து எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் வந்து இந்த படம் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு. யாருக்காக இல்லைனாலும் இந்த மாதிரி ஒரு டெடிக்கேஷனுக்காக. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மதன். மதன் வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்ட பல விஷயங்கள் சார், டப்பு டப்பு டப்புன்னு வெட்டி தள்ளு அப்படி. மதன் என்ன அப்படி சொல்கிறீங்க சார், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு. அதுக்கப்புறமா வந்து அவர் ஒர்க்கு பார்த்தா தெரிஞ்சுது அது வந்து அது எப்படி வந்திருக்கு அந்த படம்னு. படம் பார்த்த சில பேர் பார்த்துருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அதை தாண்டி வந்து என்னென்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் சாங்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, காஸ்டியூம் டிசைனிங் வந்து அவ்வளோ அருமையாக இருந்தது. ஸோ அது என்னோடய அன்பு தோழி சரளா விஜயகுமார் அவங்க இல்லை, ஸோ அவங்க அருமையாக பண்ணி கொடுத்தாங்க எனக்காக. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்டில் வந்து தம்பி ஆட வச்ச தினேஷ் மாஸ்டர் அண்டு ஷெரீஃப் மாஸ்டர் இவங்களுக்கு என்னோடய தேங்க்ஸு. தளபதி தினேஷ் மாஸ்டர் வந்து ஃபைட்டு கொடுத்துருக்காரு, ஸோ அவருக்கும் என்னோடய நன்றி.
ஸோ அது தாண்டி வந்து இந்த படத்தில் வந்து என்னென்னா முதல் எடுத்துலேருந்தே வந்து கதை இருக்கும். ஸோ எண்டு போகிற வரைக்குமே நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி படமாக தான் வந்திருக்கு. நான் ஒரு ஆஸ் ஏ டைரக்டராக வந்து நீங்கள் இந்த படத்தை யார் கூட வேணால் உட்காந்து பார்க்கலாம், தைரியமாக பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு படமாக இது வந்திருக்கு. ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட வந்து ரொம்ப இந்த படம் எவ்வளோ ஜாலியாக இருக்குமோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டாக இருந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் என்னோடய ப்ரொடியூசர், அவருக்கும் என்னோடய நன்றி. ஸோ இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் அவர் தான். மறுபடியும் மறுபடியும் ஒரு தேங்க்ஸ், எத்தனை தடவை தேங்க்ஸ் சொன்னாலும் அது போகிறது. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்லியே தீர வேண்டியது வந்து என்னோடய அன்பு தம்பி சிவா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவியில் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்த டைமில் அடுத்து அண்ணே எப்படின்னு இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு அதே வாய்ஸ் இன்னைக்கும் கேட்குது. அது எப்படி அந்த டோன் மாறவே இல்லை. ஒருவேளை நம்மளாம் வந்தால் கூட ஏதாவது மாறி ஒன்றும் தெரியல, பட் நான் அதை எடுத்துக்கிட்டேன் தம்பி, நல்ல விஷயம். ஏன்னா அப்படி இருந்தது அந்த டோன். அந்த அண்ணனுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இதை தாண்டி வந்து யார் பெரியாவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. பட் அதை தாண்டி வந்து சினிமான்றது டீம் ஒர்க்னு சொல்லுவாங்க, ஆனால் ஒரு பெரிய டீம். நான் ஒருத்தர் மேடையில் வந்து நிற்கிறதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த அத்தனை பேருக்குமே நன்றி. என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய அசோசியேட் டைரக்டர் அண்ட் எல்லாருமே வந்து நான் வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அதை தாண்டி வந்து இன்னும் சில பேர் வந்து நான் இந்த மேடையில் வர காரணமாக இருக்காங்க, ஓரமாக நிற்கிறாங்க. மிஸ்டர் கமல் சுரோஷன் ஒரு ஃபோட்டோலாம் செஞ்சுருக்காரு, அதுக்கப்புறம் அன்பு தம்பி ஜானி டிசோசா. ஸோ இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி கடன் பண்ணிருக்கேன். ஸோ இது ஒவ்வொரு நாளுமே வந்து நான் ப்ரே பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், எனக்காக இல்லைனாலும் கூட இந்த டீமுக்காகவாது இந்த படம் ஜெயிக்கணும், மக்கள் அதை செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கையில் வெற்றி விழாவில் நிறைய பேசுவோம். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பேசினாங்க, நிறைய பேர் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆ இருக்கு.